நம்மளை அமைதிப்படுத்துறது. அதுல ரசம் ரசம் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்னென்ன, வார்த்தை ரொம்ப அழகா இருக்கலாம், பாட்டு ரொம்ப அழகா இருக்கலாம், ராகம் ரொம்ப அழகா இருக்கலாம், எழுதினது படிக்க படிக்க ரொம்ப அழகா இருக்கலாம். என்னதான் சொல்லுங்க சார், அவரோட நடையே தனிதான். இப்படி எல்லாமே அழகா இருக்கலாம், நமக்கு ஹிதமா இருக்கலாம், ஆனா அது கண்ணுக்கோ காதுக்கோ வாய்க்கோ இப்படி வெளியில இருக்க இந்த புலன்களுக்குத்தான் அது ஒரு விருந்தா இருக்கும். அதோட இதெல்லாம் உடம்பு, இதோட உயிர் என்ன அப்படின்னர், அது உள்ளுக்குள்ள ஓடுற அந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்றமே அந்த உணர்வு. இப்ப நான் ஒரு பாட்டை கேட்டேன் அப்படின்னா எனக்கு காதுக்கு ஸ்ராவியமா இருந்தது, நன்னா இருந்தது, சுஸ்வரமா இருந்தது அப்படின்னா அது காதோட மட்டும் நின்றுதுன்னா பிரயோஜனம் இல்லை. அது என்ன பண்ணுனர், எனக்கு உள்ளுக்குள்ள போய் என்னோட உணர்வுல ஏதோ ஒன்ன அது பாதிப்பை ஏற்படுத்தணும். பிரமாதமா இருக்கு இவரோட எழுத்து அப்படின்னா அதை படிச்சேன்னா அது வெறும் கண்ணால படிச்சு வாயால படிச்சது மட்டும் இல்லை, அது உள்ளுக்குள்ள போய் என்னோட உணர்வை ஏதோ ஒன்று பண்ணணும். இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கலையா இருந்தாலும், அது வழி புலன்கள் வழியால உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நம்மளோட அந்த உணர்ச்சி உணர்வை நமக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை, சாந்தப்படுத்துறது, ஆனந்தத்தில் கொண்டு நிற்க வைக்கிறது தான். அது பண்ணாத இந்த வெறும் புலன்களோடயே இருந்து அந்த உணர்ச்சியோடையே இருந்தது அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. வெறும் உணர்ச்சி இருந்தால் மட்டும் போனது, உணர்வும் இருக்கணும். அந்த உணர்வை தான் அனுபவம் அனுபவம் அப்படிங்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறோம். அது உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுறது சார் அப்படிங்கிறமே, அந்த உள்ளுக்குள்ள போய் ஏதோ பண்ணணும். பண்ணாத வெறும் எக்ஸ்டர்னலாவே இருந்துருத்தோம் அப்படின்னா அந்த கலைகளால பிரயோஜனமே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆயிடுது. ஸோ அதனால எதுக்கா இருந்தாலும், அந்த வெளியில அது என்னதான் அழகா இருந்தாலும், உள்ளுக்குள்ள அது அந்த உணர்வு தான் முக்கியம், அதுதான் ஜீவன். அப்படி இருக்கிற அந்த உணர்வுகளை இந்த கலையில பண்பாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ரசம் ரசம் அப்படின்னு பிரிச்சிருக்கா. அதுல பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது நவரசம் அப்படின்னு, 9 விதமான ரசம், 9 விதமான உணர்ச்சிகள். ஆனால் நமது இந்த ரசம் 9ஆ 8ஆ அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வித்வான்களுக்குள்ள பெரிய டிபேட்டு. அலங்கார சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த அலங்கார சாஸ்திரத்துல அந்த அலங்காரிகள்லாம் என்ன சொல்றாங்க, 8 தான், 8 ரசம் தான். ஆனா இன்னொரு கட்சி இல்லை இல்லை, 9 ரசம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஸ்ருங்காரம் அப்படிங்கிற அந்த காதல், ஹாஸ்யம் அதாவது நகைச்சுவை. இந்த இடத்துல பெரிவா வலியுறுத்துறா, இந்த ஹாஸ்யம்ங்கிற நவரசத்துக்கும் கடைசியில அதோட கொண்டு நம்மளை சேர்க்கணும்னு மே ஆனந்தம் அப்படின்னதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, இது வேற அது வேற. இந்த ஹாஸ்யம் சிரிப்பு அப்படிங்கிறது இந்த வெளி உணர்வோட நின்னுடும், உணர்ச்சியோட நின்னுடும். ஆனால் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி ஆத்மாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்தது 3வதுதான் கருணை, கருணை காருண்யம் அப்படிங்கிறோம். அதுக்கு இந்த சாஸ்திரப்படி பார்த்தாக்க சோகம்தான் அதோட ரசம். சோகரசத்துக்கு பேர் தான் கருணைன்னு பேர். ஆனால் நம்ம வழக்கத்தில் கருணை அப்படின்னாலே எல்லாத்தையும் இறக்கம் காமிக்கிறது அப்படின்லாம் வச்சுருக்கோம், அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த நவரச சாஸ்திரப்படி பார்த்தா கருணை அப்படின்னா சோகம், 4வது ரௌத்ரம் கோபம், 5வது வீரம், 6வது பயானகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்சம். நமக்கு எப்படி பிரிச்சிருக்கா பாருங்க, ஒரு பயப்படுறத கூட ரசத்துல ஒன்னா வச்சிருக்கா. ஏன்னா வள்ளுவர் சொல்றாரு, 5வது அஞ்சாமை மடமை அப்படின்ட்டு. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணியா, கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு பயம்லாம் கிடையாது சார், மாஸ்க் போட்டுக்க மாட்டேன், எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னா என்ன வீரமான இல்ல பைத்தியகாரத்தனம்.
அதனால் எதை எதுக்கு பயப்படணுமோ பயப்படுறதுக்கும் வேணும், அதுவும் ஒரு ரசம்தான். ஸோ அதனால் பயானகம் அச்சம். பீபஸ்தம் அப்படின்னா அருவறுப்பு, அதையும் வச்சுருக்கா ரசங்களில் ஒன்றா. அருவறுப்பு அப்படின்னாலே அந்த சிலதை பார்த்தா நமக்கு ஒரு அருவறுப்பு ஏற்படணும். எனக்கு அப்படிலாம் ஒன்றத்தையும் வெறுக்கவே விடாது சார், எல்லாத்தையும் அப்படியே அரவணைச்சின்னு தான் போகணும் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் கட்டுப்படியாகாது, எல்லா விஷயத்துக்கும் கட்டுப்படியாகாது. சிலதுக்கு அருவறுப்பு இருக்கத்தான் வேணும் தீபஸ்தம். அதனால் அது ஒன்றும். கடைசியாக எட்டாவதா அற்புதம் அப்படிங்கக்கூடிய ஆச்சரியம், ஒரு பிரமிப்பை கொடுக்கறது, இதுதான் எட்டு ரசம் அப்படின்னு அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் நவரசத்தை சொல்றது ஒம்போதாவது என்னன்னு, சாந்தம் அப்படிங்கிறது ஒம்போதாவதா. கடைசியாக எந்த ரசத்தை வச்சானர், சாந்த ரசம் அப்படின்னு. அதை ஏன் இந்த அலங்கார சாஸ்திரக்காரர்கள்லாம் அது ஒரு ரசமாக வைக்கல அப்படின்னா, அது ரசம் இல்லை சார், அது என்ன, இந்த எட்டு ரசத்தோட முடிவு அங்கே தான் போய் நிற்கணும். எத்தனை நேரம் பயந்துட்டே இருப்பா, எத்தனை நேரம் ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பா, எத்தனை நேரம் வெறுத்துட்டே இருப்பா, எத்தனை நேரம் சிரிச்சுட்டே இருப்பா, இது எல்லாம் கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் அமைதி அடையணுமோ இல்லையோ, அந்த அமைதி தான் சாந்தம். அதனால் இது என்ன அப்படின்னர், இதை ஒரு ரசமாக சேர்க்க முடியாது, இந்த எட்டு ரசங்களோட கலவை எட்டு ரசத்தோட லட்சியமும் முடிவும் எங்கே கொண்டு போகிறது, இந்த சாந்தத்தில் கொண்டு நிறுத்துறது தான். ஸோ அதனால் அதை ஒரு ரசமாகவே தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அவளோட ஆர்கியூமெண்ட். அது பார்த்தாக்க எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கு உதாரணம் காமிக்கிறா பெரியவா. சூரிய வெளிச்சத்தில் பார்த்தா, சூரிய வெளிச்சத்தை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு, அது ஏதானும் கலர் தெரியறதா, ஒன்றும் தெரியல. ஆனால் அதைத்தான் பிரிச்சாக்க அதுக்குள்ளேருந்து ஏழு விதமான வர்ணமும் வருதுங்கிறா. அதே மாதிரி இந்த அத்தனை வர்ணத்தையும் ஒன்றா சேர்த்தா கடைசியில் வெள்ளையாக மாறி விடுறது. இது ஒரு ஆச்சரியம். அதை போல தான் இந்த சாந்தரசம் என்ன அப்படின்னர், இதுலேருந்து தான் மீதி எட்டு ரசமும் வெளிப்படுறது. அதையெல்லாம் ஒன்றா சேர்ந்துன்னா கடைசியில் முடியறதையும் சாந்தத்தில் தான் முடியும். சாந்தத்திலேயே ஆரம்பிக்கிறது, சாந்தத்திலேயே முடியறது. எந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கூட, லௌகீகமாக பார்த்தா பிரமாதமாக கச்சேரி நடக்க போகிறது அப்படின்னா, ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறது ஜம்முன்னு தர திறக்கிறதுக்கு முன்னால் எல்லோரும் சஸ்பென்ஸாக பார்த்துட்டுருக்கார், யார் வரப்போகிறா, என்ன பாட்டில் ஆரம்பிப்புறான்னு. அப்படியே கப் சிப்புன்னு அமைதியாக இருக்கு. அப்புறம் அந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு அவள் பாட ஆரம்பிச்சுடுறா. அது பாடிக்கிடி ஆனந்தத்தை கொடுத்தோன்னே கடைசியில் முடிஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு, ஹாலே அப்படியே மழை பெஞ்சு வஞ்சாப்பில் கப் சிப்னு ஆகிடுது. இப்போ சாந்தத்தில் ஆரம்பித்து சாந்தத்தில் முடிஞ்சிருச்சோம். அதனால் இதை நீ ஒரு ரசமாக தனியாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. மற்றதெல்லாமனு நீ அப்பப்போ வரவழிச்சுக்கெல்லாம் போக்கிக்கலாம். ஆனால் இது வரவழித்து போக்குற விஷயம் இல்லை, இது எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். எப்படி சூரிய வெளிச்சத்துலேருந்து கண்ணுக்கு பார்த்தா கலர் தெரியல, ஆனால் அதை உள்ளுக்குள்ளே பார்த்தா அத்தனை ஏழு கலரும் இருக்கோ வர்ணமும் இருக்கோ, அதை போல தான் இதையும் அப்படின்னு. அது எப்படி வந்தது அப்படிங்கிறார். அதில் அந்த மூலப்பொருள்களை எரிக்கிறதுனால அந்தந்த கலர் வருது அப்படிங்கிறார். ஒவ்வொரு வாயுவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எரியறதே என்ன பண்ணும், ஒவ்வொரு தினச கலர் ஏற்படும்னு கெமிஸ்ட்ரியில் சொல்கிறா. இப்போ மேட்ச் பாக்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு கிழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப் மாதிரி தெரியுது, ஒரு செம்மஞ்சளாக தெரியுது. அதே கம்பி மத்தாப்பில் பார்த்தா பச்சை மத்தாப்பு, ஷேப்பு மத்தாப்பு அப்படின்னா ஒவ்வொரு கலரில் எரியுறது, எல்லாம் எரியுறது, வெளிச்சம்தான். அந்த ஒளியிலேயே கலர் வித்தியாசம்லாம் இருக்குது. துத்தநாகம் அப்படின்னு ஒன்று, அதை எரிச்சாக்க ஒரே நீளமாக இருக்கும் எரியறதையே, ஒவ்வொன்றும் ஒரு தினசாக இருக்கும். அந்த கலருக்கு ஏற்றாப்பில், அந்தோட குணத்துக்கு ஏற்றாப்பில் கலரும் மாறுறது அப்படி தான். ஆனால் கடைசியில் எல்லாம் எங்கே போய் நிற்கிறதுன்னர், அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே. சூரிய வெளிச்சத்துக்குள்ளே அத்தனையும் இருக்குது, அத்தனை வாயுக்கள்லாம் எரிஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் அவ்வளோ ஒளி இருக்குதுன்னு சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் மேலே ஹீலியம் அப்படின்னு அதில் ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கா பெரியவாசரா. இவன் ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம், முன்னாலே கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னர், சூரியனுக்கு ஒரு பேரே நமக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்கு, ஹேலின்னு தான் சொல்லியிருக்கு. ஹேலிஹின்னா சூரியன், அதனால் அந்த ஹேலியிலேருந்து வந்து தான் ஹீலியம்.
அதில் வேடிக்கை என்னன்னா அது எரியவே எரியாது. ஏன்னா அவ்வளவு லைட்டு அது. ஸோ அதனால் அது எரியவே எரியாது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறா. அது எப்படி எரியாத இருக்கும், ஆனால் எரியறதுக்குள்ளேயே அது அத்தனையும் இருக்குது. அதைப்போல தான் இந்த சாந்தரசம் அமைதிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இத்தனை உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எல்லாம் ஆர்ப்பாட்டப்படுத்துகிற இதுக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் அது எந்த பாதிப்பும் இல்லாத அது பாட்டுக்கு இருக்குது. அதுதான் ஆத்மாவோட ஸ்வரூபம். நம்ம ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா, இத்தனை கூத்து இவ்வளவு எல்லாம் வெளியில் எக்ஸ்டர்னலாக இல்லைன்னு இருந்தாலும் கூட அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது பாதிக்குமானார், அது பாதிப்பே ஏற்படாத அது பாட்டுக்கு சாந்தமாக அமைதியாக இருந்துருக்கு. இந்த சாந்தத்தோட குணமே என்ன, அமைதியோட குணமே என்னன்னார், எந்த பாதிப்புக்கும் உட்படாத அது அதுவாகவே இருக்கிறது, தான் தானாகவே இருக்கிறது. அதுதான் அந்த சாந்தரசம். அதனால் அதை ரசம்னு சொன்னாலும் சரி, இல்லை இத்தனை ரசத்துக்கும் மூலம்னு சொன்னாலும் சரி, அதை சேர்த்தாலும் சரி சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அப்படி இருக்கிற அந்த சாந்தரசத்தில் கொண்டு நமது கலைகளை சேர்க்கணும். குறிப்பாக அந்த நாடக கலையாக இருக்கட்டும். ஏன்னா இது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி பெரிவா சொல்கிறதுக்கு காரணம், அதுதான் கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருக்கிறதுனால, விஷுவல் மீடியாவாக இருக்கிறதுனால அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். மற்றதெல்லாமும் இம்பேக்ட் கம்மியாக இருக்குது. ஒரு பார்க்குறவால ஃபுல்லாக எது பாதிப்புக்கு உள்ளாக்குறது அப்படின்னா கண்ணால் பார்க்குற ஒரு விஷயந்தான். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தால். ஆனால் இப்போது அந்த கலையோட பரிணாமமே தலைகீழ மாறி போய் அது வெறும் உணர்ச்சியில் தூண்டி தூண்டி விடுறதா தான் இருக்கே வழிய, அது ஒன்றும் நம்மளை திருப்பி அடக்கி நம்மளை சாந்தப்படுத்துறதா இல்லை. அதனால தான் நான் சினிமா ட்ராமா வேண்டாங்கிறேன் அப்படின்னு கொண்டு முடிக்கிறா. திருப்பி திருப்பி அங்கே வந்து முடிப்பா. நீங்கள் தான் சொன்னீங்க இந்த கலையை விட, வசந்த கலை விட ஒரு பவர்ஃபுல் மீடியான்னு சொல்லிட்டு அதையே வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஒரு விஷயம் நன்னா இருக்குது, அதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அதை ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணினா அதை ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா அப்போ என்ன பண்ணா, போய் கிட்ட போய் தொடாத இருக்கிறது தான் பெட்டர். தொடவும் தொடுமே, ஆனால் ஜாகிரதையாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னா விபரீதம் தான் மிஞ்சுவாங்க. ஸோ அதுக்காக ஜாகிரதைக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் பின்னால் சொல்ல போகிறா. இப்போ அடுத்தது, இதுக்கு அடுத்ததுக்கு அடுத்ததில் சாப்டரில் சிவபாத சேகரன் அப்படின்னு ராஜராஜ சோழனை பற்றி சொல்ல போகிறா. அவன் எப்படி இந்த நாடக கலையை வளர்த்தான். கூத்து கூத்து அப்படின்னு அதில் தமிழுக்கு நாடகம் அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை தான், அதுக்கு தமிழில் நேர் வார்த்தை கூத்து. இந்த கூத்தை எப்படி எல்லாம் வளர்த்துருக்கா, கோவிலெல்லாம் எப்படி புராண இதிகாசங்களெல்லாம் இந்த விஷுவல் மீடியாவாக கூத்து மூலியமாக பண்ணி காமிச்சு ஜனங்கள்கிட்ட தர்மம் இருக்கிறாப்புல அவள் மனசில் ஒரு நல்ல பண்பாடு வளர்கிறாப்பெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிற அந்த கூத்தோட வகையெல்லாம் சொல்லி இந்த கூத்தை திருப்பி யாரானு எடுத்து ரிவை பண்ண மாட்டாளான்னு எனக்கு ஏக்கமாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு முன்னால் இருக்கிறதுல அப்படி போனால் போட்டும் உங்களுக்கு ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியலன்னா இந்த நாடகத்திலேயே போனாலும் பரவாயில்லன்னா இப்போ என்னடானா, அப்புறம் ராஜராஜ சோழனோட கதையை பற்றி சொல்கிறது இவ்வளோ ஒசந்ததாக இருக்குது, அதை திருப்பி யாரானு எடுத்து ரிவை பண்ணி அதுக்கு புத்துயிர் ஊட்டினா கூட தேவையில்லை போல எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, இப்போ அங்கே சொன்னதுக்கும் இங்கே சொன்னதுக்கும் கான்ட்ரடிக்டரியா அப்படின்னா இல்லை. இது நம்ம ஒரு விஷயத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறோம், அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் அதோட விஷயம் இருக்குது. ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரிந்தால் தாராளமாக பண்ணலாம், பண்ண தெரியலன்னா தயவு பண்ணி அது பக்கம் போகாதிருக்கலாம். அப்படி இந்த நாடகக்கலை இதெல்லாம் பற்றி சொல்கிறதே தான் நளதமயந்தியோட சரித்திரம் வருது. நளதமயந்தி அப்படிங்கிறத கதை எல்லாருக்கும், நலச்சரித்திரம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் கேள்வியானு பட்டுப்போம், முழுக்க கதை தெரியலேன்னாலும். இந்த நலச்சரித்திரம் மகாபாரதத்தில் வருது. மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் காட்டில் இருக்கார். காட்டில் இருக்கிறதே
ரிஷிகள்லாம் வரா, எல்லாம் சாதுக்கள்லாம் வரா, அப்பப்போ சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது ஒரு சமயம் தர்மபுத்திரர் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிற, என்ன நம்ம ஒரு நல்லவன் பேர் வாங்கி என்ன பிரயோஜனம், ஒரு கேவலம் ஒரு பகடைக்காய் என்ன, இந்த சொக்கட்டம் ஆடி அதில் போய் எத்தனையும் இழந்துட்டு இப்போ அத்தனை பேரும் கஷ்டப்படுறாப்புல இருக்கும் பாரு, இது நம்மளோட தப்பு தானே. நம்ம மட்டும் அன்னைக்கு ஆடாத இருந்திருந்தோம்னா, சூதாட்டம் ஆடாத இருந்திருந்தா இவ்வளோ விபரீதத்துக்கு வேலையே இல்லை. என்னமோ நம்ம அந்த சமயத்தில் ஒரு அடிமை ஆயிட்டோம், அதில் என்னமோ ஒரு உணர்ச்சி வேகம் போய் பிரவேசித்து இப்படி ஆயிட்டமே அப்படின்னு ரொம்ப நொந்துக்கிறார். அப்போ நொந்துக்கிறதே தான் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னார், அப்பா இது காலத்தோட கோளாறுப்பா, அதனால் ஒன்றை நொந்துண்டோ என்ன நொந்துண்டோ யாரையும் இதில் நொந்துண்டு பிரயோஜனம் இல்லை. இதில் எல்லாருமே காலத்துங்கையில் பகடைக்காய் தான், ஆட்டம்தான், சூதாட்டம்தான் அப்படின்னு சொல்லி தர்மபுத்திர மனசை தேத்துறதுக்காக என்ன சொல்கிறேன்னு இவ்வாறு, நீ தான் என்னமோ இப்படி பண்ணி என்னமோ சூதாட்டத்தில் ஆடி எல்லாத்தையும் இழந்து திண்டாடினேன்னு நினச்சிக்காத, இதுக்கு முன்னாலே ஒன்ன மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நலச்சரித்திரத்தை சொல்கிறான். நலன்கிற நிஷத நாட்டு ராஜா, அவன் தர்மமே அறமே வடிவாக ஆட்சி பண்ணியிருந்தான். அப்பேற்பட்டவன் எப்படி இந்த சூதாட்டத்துக்கு பலியாகி எப்படிலாம் சிரமப்பட்டான் அப்படிங்கிறத நடோபாக்கியானம் அப்படின்னு மகாபாரதத்தில் நலச்சரித்திரம் தர்மபுத்தருக்கு ரிஷிகள் சொல்கிறான். அப்படி மகாபாரதம் மூலத்தில் இருக்குது, அதை வச்சுன்னு தான் தமிழில் புகழேந்தி புலவர் அப்படின்னு ஒரு பெரிய புலவர், வெண்பா பாடுறதுல அவர் தான் ரொம்ப எக்ஸ்பர்ட், அதனால் நலவெண்பா அப்படின்னே பண்ணியிருக்கார் நலச்சரித்திரத்தை. அதே மாதிரி அதிவீர ராம பாண்டியர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கவிஞர், அவரும் நலச்சரித்திரத்தை பண்ணியிருக்கார். எல்லாருமே இவா ரெண்டு பேர் பண்ணினதுமே அநேகமாக இதை வச்சுன்னு தான் பண்ணியிருக்கா, மகாபாரதத்தில் இருக்கிறத வச்சுட்டு. இது ரெண்டுமே தமிழில் பண்ணான்னா, இதுக்கு முன்னால் சமஸ்கிருதத்தில் ஸ்ரீஹர்ஷர் அப்படிங்கிற கவி பெரிய வித்வான், அவர் நைஷதம் அப்படின்னு நடச்சரித்திரத்தை சமஸ்கிருதத்தில் பண்ணியிருக்கார். இது எல்லாமே நலனோட கதையை சொல்கிறது தான். விதர்ப தேசத்து ராஜா தான் பீமன், பீமன் அப்படின்னு, இந்த பீமனோட பொண்ணு தான் தமயந்தி. தமயந்தின்னா அவள் எப்படி இருந்தா, எவ்வளவு கற்பு கரிசி, எவ்வளவு அழகாக இருந்தா அப்படிங்கிறதுலாம் அதில் வர்ணிக்கிறது. இவளோட அழகை பார்த்து தேவர்கள்லாம் இவளை அடையணும்னு ஆசைப்பட்ட அளவுக்கு அவ்வளவு அழகாக இருந்தவோ. ஆனால் இவள் என்ன பண்ணினா, இவளுக்கு நலன் அப்படிங்கிற இந்த ராஜாவை பற்றி கேள்விப்பட்டா, எப்படியோ செய்தி வந்தது ராஜாவை பற்றி கேள்விப்பட்டா. இவர் நிஷத நாட்டு ராஜாவாக்கும் அப்படி ஒரு தர்மாத்மாவாக்கும் அப்படி இருப்பார், தோழலி மொழி அது இது இவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டோன்னு இவளுக்கு என்ன பண்ணிடுத்து, மனசு அவ எவ்வளோ அறியாத அவர் பேரில் ஈடுபாடு ஏற்பட்டுருச்சு, காதல் ஏற்பட்டுருச்சு. இது எப்படி வந்தது, நலனுக்கு இவளை பற்றி எப்படி தெரிஞ்சதுன்னு. ஒரு நாளைக்கு நலன் நந்தவனத்தில் போய் அங்கே காற்றுல காத்தாடிட்டு காற்றுலாம் பண்ணிட்டு இப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க, அப்போ ஒரு அன்னப்பறவை வந்தது. அந்த அன்னப்பறவை வந்தால் அது ரொம்ப பார்க்கறதுக்கு திவ்யமாக இருந்து, உடனே என்ன பண்ணால் கூட இருக்கவெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்ட்டு அதை பிடிச்சி அழிச்சுன்னு வா அப்படின்னா, அதை பிடிச்சி பக்கத்தில் எடுத்துன்னு வந்துட்டான். அது வந்தால் பேச ஆரம்பிச்சு கொடுத்து, அது என்ன பண்ணிது அப்படின்னார், இவனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, உனக்கு ஏத்த ஒரே ஒரு ஆள் ஒத்தி தான் இருக்கா அப்படின்னு தமயந்தியை பற்றி சொல்லிட்டு அவளை வர்ணிக்க ஆரம்பிச்சுது. விதர்ப தேசத்து ராஜகுமாரி இவன் அவ்வளோதான், அவளை பற்றி கேள்விப்பட்டானோ இவனுக்கு காதல் வந்துடுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல, ஆனால் இப்போ கேள்விப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் வந்துடுச்சு. மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, முன்னம் அவன் நாமம் கேட்டால் பின்னையும் அவனுக்கு பிச்சியானார் அப்படின்னு, நமசிவாயின்னு அவனோட பேரை தான் கேட்டாலும் அப்புறம் என்ன ஆகிடுச்சு, நான் பேரை கேட்டதுலேயே பைத்தியம் ஆகிட்டான்ட்ட, அது போல் ஆகிடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணால் அதையே தூதனுச்சான், இது சாதாரண அன்னம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணால்
அப்போ நீ என்ன பண்ண விதர்ப தேசத்துக்கு போய் என்னை பற்றி அவள்கிட்ட சொல்லு, நான் ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன். இது உடனே அங்கே போச்சு, அங்கே போய் அவள்கிட்ட சொல்லிச்சு தூது, அண்ணன் தூது போச்சு, அவ்வளோதான். அவள் ஏற்கனவே மயங்கி கிடக்கா, இதுவும் சொன்னோடனே அவளுக்கு நல்லாவே ஆசை வந்துடுத்து. இப்படி இவா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் வந்துடுத்து. இந்த சமயத்தில் அப்பா பீமன் என்ன பண்ணான்னார், இவளுக்கு சுயம்பரம் வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணார். ஏன்னா ராஜகுமாரிகளுக்கெல்லாம் சுயம்பரம் மூலியமாக தானே காந்தர்வ விவாகம் பண்ணுறான், சுயம்பரம் வைக்கிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அனௌன்ஸ் பண்ணினா தமயந்திக்கு அப்பாட்ட சொல்கிறதுக்கு தயக்கம். இவளோ வரிச்சுட்டா தனக்கு கணவனாக வந்தால் நலன்தான் வரணும் அப்படின்னு. அப்படி இருக்கிறது சுயம்பரம் வச்சாக்க அதில் எல்லா ராஜாவும் தான் வருவா, இப்போ யார் கழுத்துலன்னு மாலை போடுறது? அது இவளுக்கு மனசு ஒப்பாது, முடியாது இவளால். அதனால் சுயம்பரம் வேண்டாம், நான் நலனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தயக்கம். அந்த க்ஷத்ரிய தர்மப்படி என்ன பண்ணால், சரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு அங்கே வந்தால் எப்படியும் ராஜா இவரும் வருவர், வந்தால் அவர் யாருன்னு தெரிஞ்சுன்னா அவர் கழுத்தில் மாலையை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டா. இதுக்குள்ளே என்னாச்சு, தமயந்திக்கு சுயம்பரம் நடக்க போகிறதுன்னு இந்திரலோகம் வரைக்கும் தெரிஞ்சுது. உடனே இந்திரனுக்கு ஆசை வந்துடுச்சு, நம்மளும் போகலாமே அப்படின்னு. இப்போ நாம் போகலாமேன்னு ஆசைப்பட்டால் தேவலோகம் முழுக்களும் தெரிஞ்சிடுத்து, தமயந்தியோட சுயம்பரத்துக்கு இந்திரன் போப்புறான்னு. உடனே இன்னும் மூணு பேருக்கு சேர்ந்து ஆசை வந்துடுச்சு. யாருன்னர், அக்னி வாயு யமன், நாலு பேரும் கிளம்பினான். அவன் என்ன பண்ணினா, ஒரே ஒத்தியே நாலு பேருக்கு மேலே போட மாட்டான், அதனால் அட்லீஸ்ட்டு அவள் யாரானு ஒத்தரை கல்யாணம் பண்ணி இந்த தேவலோகத்துக்கு வந்துட்டா போகிறோம் அப்படிங்கிற ஆசையில் நாலு பேரும் வரா. வந்தா அப்போ பார்த்து என்ன பண்ணான், நலனுக்கு போச்சா நியூஸு, அவன் உடனே வந்துட்டான், வந்துன்னு இருக்கான். வந்து இந்த குண்டினபுரம் அப்படின்னு அந்த தேசம், அதுக்குள்ளே வரத்தே வழியில் இந்திரன் பார்த்தான், இவா நாலு தேவதைகளும் பார்த்தான். பார்த்துட்டு இவாளுக்கு தேவதைகளுக்கு ஒருத்தர் எதுக்காக வரா என்ன வரா ஒன்றும் நியூஸ் எல்லாம் சொல்லணும், எஸ்எம்எஸ்லாம் வேணுங்கிறது இல்லை. இவாளுக்கு பார்த்தா அதோடு இல்லை, அவளுக்கு எல்லாரோட மனசும் தெரியுதுனால தமயந்தியோட மனசும் தெரியும். அவள் டெஃபினட்டாக மகா பதிவிரதை, அவள் இவனை தான் மனசில் வரிச்சிருக்கா, இவன் வந்தான்னா இவனுக்கு தான் மாலை போடுவோம் அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனால் ஆசையோ விடலை, ஆசை விடலை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, இது மாதிரிலாம் தேவதைகள் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னர், நலனோட பெருமையும் தெரியறது, தமயந்தியோட கற்பும் தெரியறாப்புல. உடனே இந்திராதி தேவதைகள் என்ன பண்ணால், நாலு பேரும் நலன்கிட்ட வந்து குறுக்க வழியை மறிச்சா, இதுக்கு தானே போகிறோம், ஆமாங்க நாங்களும் வரோம்னு, நாங்களும் அங்கே தான் சுயம்பரத்துக்கு போகிறோம் அப்படின்னு. உடனே இந்திரன் கிட்டான், ஒன்னாலும் ஒரு காரியம் ஆகணும், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டான். என்ன எதுன்னு காரியத்தை சொல்லலை, ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டோன்னு இவன் தான் குணமானாச்சே. உடனே தேவர்கள்லாம் வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேட்குறேள், ஒரு மனுஷன்கிட்ட உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாதே யாருக்கு பண்ண போகிறேன், தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னா, நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பேன் பண்ணுவேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு வாக்கு தத்தம் முதல்ல ப்ராமிஸ் வாங்கிண்டா. அப்புறம் சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, வந்து தமயந்தி யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, அவள் நிச்சயம் சுயம்பரத்தில் வந்தால் உங்கள்கிட்ட தான் மாலை போடுவான், அதனால் நீ என்ன பண்ணு, தமயந்திட்ட போய் எங்கள் நாலு பேரில் யாருக்கானும் ஒருத்தருக்கு மாலை போடுன்னு நீ ரெக்கமெண்ட் பண்ணுன்னு. இனிமேல் ஒரு சினிமா டைரக்டரும் இப்படிலாம் கதையை எடுக்கவே முடியாது. என்ன ஒரு ட்விஸ்ட்டு, என்ன ஒரு ட்விஸ்ட்டு, ஹீரோவே ஹீரோயின்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்காத, அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணுமா. இந்த இடத்துல பெரியவா சொல்கிறா, இந்திரனாக இருந்தால் கூட எப்படி வக்கத்தை விட்டு கேட்குறாப்புல இருப்பேன், பொன்னாசை அப்படி படுத்துறது போய் கேட்குறான்.
நீ பண்ணு, எங்கள் நாலு பேரில் யாருக்கானோ ஒருத்தருக்கு மாலை போடுன்னு நீ ரெக்கமெண்ட் பண்ணு. உங்ககிட்ட இருக்கிற பிரேமையினால் நீ எதை சொன்னாலும் கேட்போவோ, அதனால் நீ அப்படி சொல்லேன் அப்படிங்கிறான். இப்போ நலன் பார்த்தா கெட்டிக்காரன் தான் இந்திரன். முதல்ல என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு, சார் எனக்கு ஒரு 5 ரூபா வேணும் சார், ஹெல்ப் பண்ணுவேடா அப்படின்னு கேட்டாக்க முதல்லையே நம்மள்ட இல்லைன்னு உள்ளான். இவர் எடுத்தோன்னு ஒன்றுமே என்ன ஹெல்ப்னே கேட்க போகிறோன்னு தெரியாத, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஒன்று ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னுட்டு இவன் வாக்கு வரமாட்டான்னு தெரியும். கேட்டால் இப்போ நலன் பார்த்தான், சரி இதில் ஏதோ இருக்கு விஷயம் அப்படின்ட்டு கேட்குறேன். நானாக ட்ரை பண்ணுறேன், நான் போய் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக அவன் மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவேன், போய் நான் அவள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவளும் அந்த புறத்தில் இருக்கா, அவளுக்கோ இன்னும் நாலு நாள் சுயம்பரம் நடக்க போகிறது, அவளை எப்படி இவன் போய் பார்க்கறது? முதல்ல அப்பா பீஷ்மகன் பீமன் விட்டுருவாரா, உள்ளுக்குள்ளே போயிட முடியுமா? அப்படி அதுவும் ராஜகுமாரி இருக்கிற அந்த புறத்துக்குள்ளே யாரால் எப்படி போக முடியும்? அதுவும் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கேட்டான். நான் போய் சொல்லணும், ஆனால் அவளை பார்த்தா தான் சொல்ல முடியும். நிச்சயம் வந்து நான் அவளை சபையில் வந்து சுயம்பரத்தில் வேணால் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாலே எந்த ராஜாவும் எந்த சுயம்பரத்துக்கு வந்திருக்கிற எவனும் அங்கே போய் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்காது, போக முடியாது. நான் எப்படி போகிறது அப்படின்னா, உடனே இந்திரன் சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்ன அப்படின்னார். காத காமி அப்படின்னார், ஒரு மந்திரத்தை உபதேசம்னா இந்திரன், திரஸ்கரணி அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த திரஸ்கரணிங்கிற மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னார், அந்த மந்திரத்தை ஜபிச்சக்க அதில் என்ன பண்ணுன்னார், நம்ம இருக்கிறது அடுத்த வாளுக்கு தெரியாத உருவத்தை மறைச்சிடும். நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். அது போகிறது என்ன பண்ணும் அப்படின்னார், நம்ம இருக்கிறதா போகிறதா வர்றதா ஒத்துருக்கும் தெரியாது. சரி அப்போ தமயந்திக்கே தெரியாத படுத்துனா இவன் வந்திருக்கான்னு. ஆனால் இந்திரன் என்ன பண்ணான்னா, அவளுக்கு மட்டும் தெரியும், மற்றவாளுக்கு அரண்மனையில் என்ன காவல் இருந்தாலும் யாருக்கும் நீ வந்ததா போனதா தெரியாது. அதனால் அப்படி ஒரு நோக்கு கொடுக்குறேன், அந்த சக்தியை கொடுக்குறேன், திரஸ்கரணி மந்திரத்தை வச்சுக்கோ, நேராக அந்த புறத்தில் போய் தமயந்தியை பார்த்து சொல்லிடுவோம். காரி ஆகணும்னா என்ன அளவுக்கு பண்ணுறா பாருங்க கோத்தா சார். போனான் தமயந்திட்ட, தமயந்தி பார்த்தா அவளுக்கு நம்பிக்கையாகவே இல்லை. ஏன்னே அது நம்ம மாலை போட்டு தான் உள்ளுக்குள்ளே வரப்போறான்னு நினச்சிருந்தா இவன் முன்னாலேயே வந்துட்டான். அப்படியே இவன் சொக்கி நிற்கிறா, அவனை பார்த்து வடிவழகளை எல்லாம் பண்ணி இவனும் சொத்தி நிற்கிறான் எல்லாம் பண்ணான். அப்புறம் என்ன விஷயம்னா அவன் சொன்னா, உன்னோட அழகுக்கும் உன்னோட குணத்துக்கும் உன்னோட பதிவிரதா தர்மத்துக்கும் என்ன மாதிரி மனுஷன்லாம் லாயக்கில்லை, அதனால் தேவர்கள் தான் லாயக்கு, அதனால் நீ இருக்க வேண்டிய இடம் தேவலோகம் தான், அதனால் தயவு பண்ணி நீ என்ன பண்ணுன்னார், நடக்கிற சுயம்பரத்தில் நீ நாலு தேவதைகள் வந்திருக்கா, இந்திரன் வந்திருக்கான், அக்னி வந்திருக்கார், வாயு வந்திருக்கார், யமன் வந்திருக்க, இவாளில் யாருக்கானோ ஒருத்தருக்கு மாலை போட்டுடுன்னா, அதுவும் இந்திரனுக்கு மாலை போட்டு இந்திராணியாக தேவலோகத்தில் இருக்குது அப்படின்னா அதை விட என்ன பெரியமே, அதுக்கு மேலே என்ன நமக்கு கிடைக்க போகிறது? ஸோ அதனால நீ அப்படி பண்ணணும், நீ நிஜமாகவே என்கிட்ட பிரியம் வச்சுருக்கிறது உண்மையாக இருந்தால் எனக்காக இந்த வேலையை செய்யணும், ஏன்னா நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னால் அவ பார்த்தா, நீ ஏதோ வந்துட்டியே பார்த்தவேன்னு சந்தோஷப்பட்டா இது மாதிரி கொண்டுறதுக்கு தான், குண்டை போட்டு வைக்க போகிறதுக்கு தான் வந்தியான்னு. உடனே அவசனா, நீ இவ்வளவு தர்மம் தெரிஞ்சவன், இப்பேற்பட்ட ஒரு நல்லவன், பேர் வாங்கினவன், தர்ம வழியை விட்டு விலகாதவன் எல்லாம் தெரியுது, அப்பேற்பட்ட நீனே சொல்லு, ஒரு கற்புடைய பெண் ஒத்தரை மனசால கணவனாக வரிச்சதுக்கு அப்புறம் இன்னொத்தரை அவ மாலை போடுறது தர்மமானு நீனே சொல்லு, நீனே நியாயம் சொல்லு, உன் சாய்ஸ்க்கே வர்றேன். இதை நீ இந்திரனுக்கு வாக்கு கொடுக்கறதையே யோஜனை பண்ணியிருக்கணும். இதை எப்படி நான் சொல்லி ஒரு பெண்ணை போய் அவ ஒருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன வேண்டாம் என்ன மறந்துடும் இன்னொருத்தரை சொல்லு அப்படின்னு, இது என்ன சினிமா கதையாரு?
இல்லை. அதனால் எக்காரணத்தை கொண்டும் கல்யாணம் பண்ணிண்டா மாலை போட்டால் உங்கள் எழுத்துல போடுவேன், கணவனை வரைச்சா உன்னை வரிப்பேன், இல்லைன்னா ஒன்றும் இல்லாத இருப்பேன். அதுக்காக உனக்கு பதிலாக இன்னொருத்தர போடு. என்ன நான் கேட்கலையே இந்திரலோகம் வேணும், எனக்கு தேவேந்தர் பட்டம் வேணும் இதான் கேட்டேனான்னு தேவையில்லை. எனக்கு பிடிச்சது என் மனசுக்கு பிடிச்ச கண்ணறிஞ்ச கணவன், அதுதான். அதனால் ஒரு பதிவிரதையை உன் மனசை மாற்றி இன்னொரு ஆம்பளைகிட்ட போய் மனசை வெய்யின்னு சொல்கிறதே மகாதோஷம், அதுவே ரொம்ப தப்பு. அந்த தப்பை நீ பண்ணக்கூடாது. அதனால் நீ அவன்கிட்ட வாக்கு கொடுத்ததுக்கு உடனே கேட்ட, நான் பின்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் வந்துட்டேன் கேட்டிருக்கேன், அப்போ என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு சொன்ன வாக்குப்படி நீ வந்துட்டே இல்லையோ, இங்கே வந்து என்கிட்ட சொல்லிட்டேன் எல்லாம், அதோட அந்த வாக்குக்கு அவ்வளோதான், காலாவதி ஆயிடுச்சு. நீ சின்சியராக ட்ரை பண்ணதோடு உன் வேலை முடிஞ்சு கொடுத்து அப்புறம் ரிசல்ட்டை வாங்கி தான் தரணும்னு அங்கே கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அதனால் நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன், வந்தால் உங்கள் எழுத்தில் தான் மாலை போடுவேன். அவன் பக்கத்தில் இந்திரனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் எவன் வந்து இருந்தாலும் சரி, எனக்கு யாரும் லட்சியம் இல்லை, உனக்கு தான் மாலை போடுவேன். இதை போய் ஃபோகமாக அந்த இந்திரன்ட்டே சொல்லிவிடுவோம்னு அனுப்பிச்சுட்டா திருப்பி திரும்பி வந்துட்ட இந்திரன் கேட்டான், என்ன குட் நியூஸான்னு, இல்லை ஃபெயிலியூர், என்ன நாங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வேறு, அது ஒரு வேணா வருது, மாட்டேன்னுட்டா அப்படின்ட்டோம். ஆனால் இவ தேவர்கள் இல்லையோ என்ன பண்ணினா நாலு பேருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இவன் நிஜமாகவே போய் சின்சியராக பண்ணியிருக்கான். அவள் என்ன பண்ணா, இவன் முதல்லையும் இவனே கழிச்சு கட்டுவனாக்கோன்னு நினச்சிருந்தா, அது எப்படி எனக்குன்னு வச்சுருக்கிறது உங்களுக்கு கொடுப்பேன்னு வேதானு சொல்லுவேனாக்கோன்னு, ஏன்னா இவன் இவன் மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கான்னு அவளுக்கு தெரியும். உடனே சந்தோஷப்பட்டு என்ன பண்ணான்னர், நாலு தேவதைகளும் இவருக்கு நாலு வரத்தை கொடுத்தா, எங்களுக்காக போய் ட்ரை பண்ண, ஈவந்தோ பெரியவா சொல்ற, ஈவந்தோ வக்கத்தை விட்டு நாங்கள் கேட்டால் கூட நீ எங்களை மட்டமாக நினச்சிக்காத எங்களுக்காக ட்ரை பண்ணின, அதனால் உன்னோட சின்சியர் அட்டம்ப்டுக்கு உனக்கு வரந்துரும் அப்படின்னு வரம் கொடுத்தா. அது வரத்தில் முக்கியமான வரம்லாம் என்னன்னு பின்னால் தான் தெரிய போகிறது. கொடுத்தா மறுநாளைக்கு சுயம்பரம் ரெடி ஆயிடுத்து. ரெடி ஆனால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா, சபையில் எல்லா ராஜாக்களும் வந்து உட்காந்துருக்கா, உட்காந்துருக்கிறதே பார்த்தா நலன் உட்காந்துருக்கான், இந்த பக்கம் ரெண்டு பேர், அந்த பக்கம் ரெண்டு பேர், அஞ்சு நலன் உட்காந்துருக்கா, ஒன் பிளஸ் ஃபோர். இவன் கையில் மாலையை தூக்கின்னு வரா, பக்கத்தில் தோழி ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரா, இவர் தான் இந்த தேசத்து ராஜ், இவ்வளோ பராக்கிரமசாலி, அது இது அவரை பற்றி எல்லாம் சொல்கிறா. அவன் எல்லாத்தையும் கேட்டுனே விட்டான். இப்படி ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரா, பண்ணி பண்ணி வந்தால் இவன் மாலையை ஒருத்தர் கழுத்தில் மல்ல எடுத்துன்னு வந்தால், இப்போ நலன்கிட்ட வந்தால் அஞ்சு உட்காந்துருக்கு ஒரே மாதிரி அச்சடிச்சாப்பில். இப்போ யார் இதில் ஒரிஜினல் நலன், இதுன்னே அது இப்படி கூத்தாயிடுத்து, என்ன ஆயிடுது, இந்திராதி நாலு தேவதைகளும் சரி இவன் நலன் ஒத்தனுக்கு தான் மாலை போடுவோம் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா அப்படின்ட்டு என்ன பண்ணான்னார், அவன் வந்து உட்காந்துனோடனே இவா நாலு பேரும் பக்கத்துலேயே வந்து உட்காந்து விட்டா. இதில் அவளை யாரானு கண்டுபிடிக்காத ஏதானு தப்பி தவறி போய் நம்ம எவங்க இடத்துலையானு மாலையை போட்டுவிட்டா வந்த வரைக்கும் லாபம். நாலு பேரும் இருக்கா, இப்போ அஞ்சு நலன் உட்காந்துருக்கா, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் முயற்சா திருத்துருன்னு. அப்போது பக்கத்தில் இருக்கிற தோழி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாளாம். நைஷதத்தில் என்ன சொல்லியிருக்கார் ஸ்ரீஹர்ஷர், சரஸ்வதியே தான் இவளுக்கு தோழியாக வந்தா அப்படின்னு, வாக்தேவதையே தோழியாக வந்தாளாம். ஏன் அப்படின்னா, சிந்தாமணி சிந்தாமணின்னு ஒரு மந்திரம், அந்த சிந்தாமணி மந்திரத்தை ஜபம் பண்ணினா வாக்தேவதை பிரத்யக்ஷம். இதை இதோட பெருமையை தெரியணுங்கிறதுக்காகவே ஸ்ரீஹர்ஷர் இதை கொண்டு வர, சரஸ்வதியே வந்தா வாக்தேவதையே, அப்புறம் பின்னால நலனுக்கும் அந்த தமயந்திக்கும் இந்த சிந்தாமணி அவளே உபதேசம் பண்ண போறா, சரஸ்வதியே உபதேசம் பண்ண போறா.
வந்தாலும் வந்திருக்கிற ஒரு வாக்தேவதை அப்படின்னா அவளுக்கு தெரியாதா இது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு. அவ பார்த்தா கண்டுபிடிச்சிட்டா இதில் நாலு டூப்ளிகேட்டு, இந்த ஒரிஜினல் எங்கே உட்காந்துருக்கு சொல்லணுமே. சொல்கிறது அந்த வாக்தேவதையாக இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் வந்திருக்கிறது இந்திரன், அக்னி, வாயு, யமன்னு திக்பாலகர்களில் ஒன்றாக இருக்கிற இவாள்லாம் வந்திருக்கா. இத்தனை ராஜாக்கள் எதிர்க்கல, இப்படி மார்வேஷம் பட்டுனு ஒரு பொம்பளைக்காக வந்திருக்கான்னா கிழுத்தரமாக அவளை சொல்லிட்டா அவள் தேவதைகளோட அந்த கௌரவம் குறைஞ்சி போயிடுமோ இல்லையோ அப்படின்னு சரஸ்வதி யோஜனை பண்ணாலாம். இவளுக்கோ தமயந்திக்கோ யாரும் ஒரிஜினல்னு காமிச்சும் ஆகணும், ஆனால் எல்லா இதற்கும் இல்லை இல்லை இவன் இந்திரன் இவன் அக்னி அப்படின்னு விட்டா அசிங்கமாக போயிடும், அவளுக்கு தேவதைகளோட பெருமை குறைஞ்சி போயிடும். இது இப்போ முழுக்க ஓப்பனாக சொல்லவும் முடியல, ஆனால் தமயந்திக்கு சொல்லவும் சொல்லணும். என்ன பண்ணுறது, அதனால இந்திரனுக்கு என்னென்ன பராக்கிரமம் இருக்கோ என்னென்ன ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கோ அது நலனுக்கும் பொருந்தராப்பில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொன்னான். இப்படி அக்னிக்கு என்னென்னலாம் இருக்கோ அது நலன்ட்டு இருக்குங்கிறாப்புல அதையும் சொன்னான். இப்படி நாலு தேவதைகள்ட்டையும் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அத்தனையும் அவன்கிட்ட இருக்கிறதா சொல்லிட்டும் கடைசியில் சொன்னான், ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமோ, இந்த இவன் அந்த நலன் வந்து என்னதான் இருந்தாலும் இந்திரனுக்கு சமமாக இருக்கலாம், அக்னிக்கு சமமாக இருக்கலாம், வாயுக்கு சமமாக இருக்கலாம், யமனுக்கு சமமாக இருக்கலாம், ஆனால் என்னதான் இருந்தாலும் அவ தேவர்கள் இவன் நரனும் இல்லையோ அதனால அவன் காலு பூமியில தான் இருக்கும்னா குழு கொடுத்தா. அதே மாதிரி அவளுக்கு பேர் தேவர்களுக்கு பேர் அனிமிஷால்னு பேர். அனிமிஷன்னா கண்ணை கொட்டுறது, தேவர்கள் அனிமிஷர்கள்னா கண்ணே கொட்ட மாட்டா, மனுஷா தான் டக்கு டக்குன்னு கண்ணை கொட்டிகிட்டே இருப்போம். இது ரெண்டு குழுவை கொடுத்தா, அதனால உடனே தமயந்திக்கு புரிஞ்சிருத்து. பார்த்தா இதில் வந்து மீதி நாளும் இப்படியே பார்த்துட்டுருக்கு, இவன் மட்டும் கண்ணை கண்ணை சுமிட்டுறான். கண்டுபிடிச்சிட்டா ஒரிஜினல்னு கீழே பார்த்தா இவன் தரையில் கால் இருக்கு, அவள் ரெண்டு பேருதும் நாலு பேருந்தும் மேலே தூக்கின்னு இருக்கு, கால் பூமியில் படலை, தேவதைகளோட கால் பூமியில் விடப்படாது. ஆனால் இந்த பூலோகத்தில் என்ன வேணால் வந்து பண்ணுவாவா, இதை குழுவை வச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதனால் என்ன பண்ணான, நேராக ஒரிஜினல் நலன் கழுத்தில் கொண்டு மாலையை போட்டான். சரியாக போச்சு, சஸ்பென்ஸ் ஓவர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னர், எல்லாருமே இருந்து இவாளுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சா, அப்போதான் வரத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறா. இன்னும் அப்போது இந்திரன் தேவர்கள்லாம் சொல்கிறான், அவளோட கற்பு நெறி தெரியும், அவள் கிடைக்க மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் ஏன் வந்தோம் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு ஆணை வரிச்சுட்டா அவளோட அந்த மனசு எப்படி கொஞ்சம் கூட எந்த ஒரு சபலத்துக்கும் சலனத்துக்கும் ஆளாகாத அதில் லயிச்சிருக்குன்னு உலகத்துக்கு தெரியணும். என்ன என்னதான் நம்ம காதல் கீதல் அப்படின்னா கூட தேவேந்திர ஆம்பியம் வரப்போறான்னாக்க அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படின்னா உடனே வரத்தெல்லாம் விட்டுற மாட்டோமா, அப்படி இல்லாத என்ன பண்ணினாலும் சரி இவன் தான் வேணும் அப்படின்னு இருந்தாப்பாரு. அதுக்கு பேர் தான்ப்பா திருடமான கற்பு. அங்கே கொஞ்சம் கூட அவன் மனசு சபலமே படலை, எதுவும் பண்ணலை. அவளுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா, நீ வந்து தன்னோட காதலியை அடுத்தவாளுக்காக தியாகம் பண்ணுற அளவுக்கு நீ தர்மிஷ்டனாக வாக்கு கொடுத்துட்டோன்னு இருந்தப்பாரு. இது உன்னோட அந்த பெருந்தன்மையை காமிக்கிறது அப்படின்னு அவள்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தேவர்கள்லாம் போயிட்டான். அப்படி போகிறதே எய்தாப்பில் ஒருத்தர் வந்தார், கலிபுருஷர் வந்தார். இந்திரன்ட்ட கேட்ட, எங்கேருந்து வரேன்னர், எங்கேருந்து வரேனா, நான் விதர்ப தேசத்துலேருந்து வரேன். உடனே சார், நான் நீ எங்கே அங்கே தான் போயின்னு இருக்கேன், எதுக்குன்னர், அங்கே தமயந்தி சுயம்வரம் நடக்கிறதான் போகிறேன்னர். அவ்வளோதான், டூ லேட்டிவா, சுயம்வரம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் ஆயிடுத்து, நலனோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. உடனே அவனுக்கும் வந்துடுச்சு, நீங்களாம் எதுக்கு போனேன், நாங்களும் எதுக்கு தான் போனோம் அப்படின்னா, எங்களுக்கு கிடைக்கல அவனு கிடைச்சா. உடனே கலிபுருஷன் என்னன்னா, என்னையே அது யூஸ்லெஸ் இந்திரனா இருக்க, நீ
ஒரு பூலோகத்தில் இருக்கிற ஒரு மனுஷ பெண்ணை எடுத்துன்னு வரத்துக்கு உனக்கு தெரியல, அவன் அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா நீ விட்டுருக்க அப்படின்ட்டு என்ன பண்ணார், இந்த தேவதைகளையே அவமானப்படுத்தியிருக்காவோ, உன்னை அலட்சியப்படுத்திருக்கா, மற்ற தேவதைகளை அலட்சியப்படுத்திருக்கா, எல்லாரையும் அலட்சியப்படுத்திட்டு ஒரு மனுஷன்கிட்ட போய் அவள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கா, அதனால என்ன பண்ணுறேன் பாருனர், அவள் ரெண்டு பேரும் ஒழுங்காக குடுத்தனம் பண்ணி சந்தோஷமாக இருக்க விடாத பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சேலஞ்சு. இப்போ தான் வில்லன் வரர் கதைக்குள்ள வந்தார். எப்படி இவளை பிரிக்கிறது படுத்துறதுன்னு பார்த்தார். அதில் 12 வருஷம் இவா கொடுத்தனம்னா கல்யாணம் பண்ணிட்டு நளன் தமயந்தியும் இவாளோட நிஷத நாட்டில் வந்து 12 வருஷம் சௌக்கியமாக கொடுத்தனம் பண்ணி இவாளுக்கு ஒரு இந்திரசேனன்னு ஒரு பிள்ளை, இந்திரசேனான்னு ஒரு பொண்ணு, 2 குழந்தைகள்லாம் பிறந்தது. சௌக்கியமாக தான் இருந்திருந்தா, ஆனந்தமாக நாடு அப்படி செழிப்பாக இருந்தது. இவன்னா தர்மிஷ்ண நாட்டுதான் தர்மராஜ்யம் பண்ணியிருந்தான். அப்படி இருக்கிறதே இவாளுக்கு இந்த கலி கொடுமையாக, கலி என்ன பண்ணானான்னு அவனோட அண்ணாவை துவாபரனை வேற கூட்டான். துவாபர யுகத்துக்கு துவாபரன்னு தலைவன், கலி யுகத்துக்கு கலி தலைவன். இவா ரெண்டு பேருக்கும் கூட்டாளி சனி. இவாளால் ரொம்ப முடியலன்னா அவரை வேற கூட்டுப்பா, அலையன்ஸு எல்லாம் பண்ணினா. இதை கலி பிடிக்கணும், அது வந்து சனி ரூபத்தில் பிடிக்கணும், அப்போ தான் இவனை பாடாப்படுத்த முடியும், இவனத்தையும் எல்லாத்தையும் எடுக்க முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு, இவனை பிடிக்கலான்னா இவனும் தர்மிஷ்டனாக இருக்கான், ஒரு தப்பு கூட பண்ண மாட்டேங்கிறான், துடிக்கூட இவனை அண்டவே முடியாத இருக்கு, என்ன பண்ணுறது? அப்போ உடனே அண்ணா துவாபரன் சொன்னான், வந்து அதெல்லாம் பண்ணலாம்ப்பா, நீ இப்போ இந்த உன்னோடையே பண்ண முடியுங்கிற, நான் அப்பயே பண்ணிட்டேன், என்ன பண்ணேன், தர்மபுத்திரன் அந்த பாடு படுத்தினேன், எல்லாத்தையும் வைக்க வச்சு, அதனால் அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், எவனாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத. என்ன இப்போ நான் என் யுகத்தில் துவாபர யுகத்தில் தர்மபுத்திரரை விடவாவே அவனே பெருசாக ஆகிட போகிறான், அவரையே கீழே தள்ளி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாத துரத்தினது தான், அதனால் நான் இருக்கேன் அவனுக்கு ஹெல்ப்புக்கு, கவலைப்படாத, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு. இப்போ கூட்டணியில் எல்லாம் 3 சேர்ந்துடுத்தோம். சேர்ந்தா உடனே அவர் சொன்னார், இந்த நிஷேத நாட்டிலேயே ஒரு குறுநில மன்னர் இருக்கான் புஷ்கரன்னு, அவன்கிட்ட போய் என்ன பண்ணலாம், இவரை சூதாட்டத்துக்கு வர சொல்லி கேட்கலாம், அவனை கலப்பலாம். அங்கே போய் சூதாட சொன்னாக்க எப்படியும் இவன் ஒரு கௌரவமாக இருக்கிறதுனால இவனும் வரேன்னு சொல்லுவான். அப்போ பகடைக்கால நீயும் நானும் உட்காந்துடலாம், உட்காந்துண்டா புஷ்கரனை ஜெயிக்கிறாப்புல பண்ணி இவன்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் உருவிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறா. பிளான் பண்ணால் உடனே சனி சொன்னார், எல்லாம் பிளானிங்லாம் நல்லா இருக்குது, இதுக்கு முதல்ல ஏதான காலம் ஒத்து வந்து அந்த முகூர்த்த லக்னம் வந்தால் தானே பண்ண முடியும், அது வரணுமே, இவன் இவ்வளவு நல்லவனாக இருக்கான், இதை என்ன தைரியத்தில் போய் கலியை பிடிக்கிறது, இனிமேல் சனியை பிடிக்கிறது அப்படின்னு யோஜனை பண்ணிக்கிட்டே பார்த்தா, ஏதானு சின்ன ஒரு அனாச்சாரம் வந்தாலும் சரி தப்பு பண்ணாலும் சரி உடனே போய் கவிடணும்னு. அப்போன்னு பார்த்து இவனுக்கு என்ன பண்ணான், நலன் சாப்பிட்டுக்கிட்டு இவன் சந்தியாவந்தனத்துக்கு போகணும். சந்தியாவந்தனத்துக்கு போகணும் அப்படிங்கிறது இவன் என்ன பண்ணினா, போய் தேக சுத்தியெல்லாம் பண்ணிட்டு கை காலெலாம் அலம்பிட்டு எல்லாம் பண்ணணும். அப்போ காலில் அலம்பினானோ இல்லையோ, அப்போ காலை அலம்பறத்து பின்பக்கத்து குதிகால அலம்பாத விட்டுட்டான். சரியா ஒரு மேம், இது கதை முக்கியம் இல்லை, மாறல் தான் இதில் முக்கியம், தெரியவாங்க சொல்கிறா. இதை எதுக்கு வலியுறுத்தி சொல்கிறான்னார், இப்போ ஏதோ அவன் ஆயுசில் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அசதி மாதிரியாக காலை ஒழுங்காக அலம்பத்துக்கே இந்த பாடுபட்டிருக்கான்னா நம்ம தனம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாடுபடணும். அதனால என்ன ஆயிடுத்தான், ஐயோ இவனை படுத்துறதுக்கு நம்மளால முடியாதுன்னு சனி பாடுபடுறதான். காலை அலம்புறது அப்படிங்கிறது தேக சுத்தியில் காலை அலம்புறதுலாம் அவ்வளோ முக்கியமாக சொல்லியிருக்கு. காலை அலம்பினா பின்காலெலாம் நன்னா நடையணும், எப்பெல்லாம் அலையணும், பல்ல தேய்ச்சா காலை அலம்பணும்,
குளிச்சா கால அல்மணம், வஸ்திரம் கட்டின்றா கால அல்மணம், எல்லாத்துக்கும் கால அல்மணம். ஆனால் நம்ம அதைத்தான் அலம்ப மாட்டேங்கிறோம். அலம்பினாலும் அரைங்குறையுமா அலம்புறோம். கை எப்படி அலம்பணும், கால் எப்படி அலம்பணும், எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இவன் அறகுறையாக கால அலம்பினது சனிக்கு அவ்வளோதான், பிடிச்சிருத்து போராத காலம் பிடிச்சிது. உடனே இப்போ பார்த்தா இப்போ சொல்லலாம் அப்படின்ட்டு புஷ்கரன்ட்ட போனான். போய் நலனை கேளு, சூதாட வரைச்சிடலோ அப்படின்னா அவன் சொன்னான், அவனோட இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, வரவே முடியாது. நிச்சயம் இருக்கிற என்கிட்ட குறுநில மன்னனாக இருக்கிறதையும் தோத்துட்டு உட்காந்துடுவேனா, வர முடியாதுன்னா. உடனே இவா ரெண்டு பேரும் தைரியம் கொடுத்தா, வரு உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது நாங்கள், நீ கூப்பிட மட்டும் கூப்பிட்டு அவனா இதுன்னு, நீ மட்டும் அப்படி ஆடி ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, இந்த நிஷத தேசம் முழுக்கலும் உனக்கு, அப்புறம் நீ குறுநில மன்னன் என்டையர் ராஜ்யத்துக்கும் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னு பதவி ஆசை காமிச்சாலும் இல்லையா, அவனுக்கு உடனே ஆசை வந்துடுச்சு. நானும் சேர்றேன் நலையன்ஸ் வந்தேன். நேர கொடியை பிடிச்சிட்டு நலனோட அரண்மனையில் வந்து கூவினான். கூவினா நலன் வந்து பார்த்துட்டு, என்னடா அது, நீ எதுக்கு இங்கே வந்து கூப்பிடு, என்ன உனக்கு வேணும், எதுக்காக வந்திருக்க, என்ன கொடியை பிடிச்சின்னு வந்திருக்க அப்படின்னா, ஒன்று சமாதானத்தை கொடி பிடிச்சின்னு வருவா, இல்லை போருக்கு கொடி பிடிச்சின்னு வருவா, நீ எதுக்கு ஒடி பிடிச்சின்னு வந்து, இது சூதாட்டத்துக்கு கொடி பிடிச்சின்னு வந்து, நீ ஒரு தைரியமா இருந்தால் ஆம்பளையாக இருந்தால் ராஜாவாக இருந்தால் என்னோட சூதாட வரும். இது சொன்னோடனே அரகுரை காலையில் மனதில் பிடிச்சின்ட்டுருக்கா அவனுக்கு உடனே வந்தது, ஏய் என்ன வந்து சூதாட கூப்பிட்ற, உனக்கு அவ்வளோ துணிச்சல் வந்துடுத்தா, இது இருப்போம் உனக்கு வச்சுக்கிறேன் பார், இப்போவே வரேன் அப்படின்னா சூதாட கிளம்பிட்டான். ஆனால் மந்திரிகள் எல்லாரும் சொல்கிறா, வேண்டாம் இது விபரீதம், இது என்னமோ இதில் சூழ்ச்சி இருக்கிறாப்புல தெரியுது அப்படின்னு அந்தனர்கள்லாம் சொன்னாலாம், வேண்டாம் வேண்டாம் இந்த ரிஸ்க் எடுக்காதுன்னு. ஆனால் இது சனின்னா பிடிச்சிருக்கு, களி பிடிச்சிருக்கு, அதனால களி தோஷம் என்ன பண்ணித்து புத்தியை மயக்கித்து இவன் தீர்மானமாக ஆட வருவேன்னா வந்தான். ஆட வந்தால் ஒன்றுன்னா வச்சா எல்லாம் போடுத்து, ராஜ்யம் போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் என்ன பண்ணான்னர், தமைந்திய வையின்னா, உன் பிள்ளைய அந்த குழந்தையோட வெயில் தமையந்து வேணா, அதை மட்டும் வைக்க மாட்டேன் மாட்டேன், என்னை நம்பி என்கிட்ட அப்படி பதிவிரதையாக இருந்து எனக்கு மாலப்பட்ட தமையந்திய என்னால் இழக்க முடியாது, எங்களோட செல்வமாக இருக்கிற அந்த குழந்தையோட இழக்க முடியாது அப்படின்னா, அவ்வளவுதான் அப்படின்னா, அப்படின்னா நாட்டை விட்டு போனோம், எல்லாம் இப்போ ஜெயிச்சாச்சு, நாட்டை விட்டு போ. தமயந்தியோட ரெண்டு குழந்தைகளோட வெளியில் வரான். நிஷத நாட்டை விட்டு எல்லைக்கு வந்தால் ஊர் ஜனங்கள்லாம் அழுதுன்னு கூட வருது. இப்படி ஒரு அநியாயம் உண்டா பண்ணியிருக்க, நீ ஆண்ட இடம் எங்கே, புஷ்கரன் ஆட்சி பண்ணுறது எப்படி இருக்கும், போகவே கூடாது போகவே கூடாது அப்படின்னு அவள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு கூப்பிட்றா, தடுக்கிறா. ஆனால் இவன் என்ன பண்ணான் புஷ்கரன், நீனா யாரானும் நலனோட போய் சேர்ந்தாக்க அவள் தலையை விட்டுனா, நலனுக்கு சப்போர்ட்டாக யாரானும் பேசினா தலையை விட்டு, நீனும் நல்ல மீடியா இப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒன்று அதெல்லாம் பார்த்தா தீர்த்து கட்டிடும் அப்படின்னா, இது ஜனங்கள் என்ன பண்ணி தின்னர், பரவாயில்ல நலனுக்காக நாங்கள் உயிரையும் விடுவோம் அப்படின்னா, நலன் பார்த்தான். நலன் இதை மீனி சொன்னால், இது என்ன அந்நியாயமாக இருக்குது, நம்ம ஏதோ நாலு பேருக்காக இத்தனை பேரும் போகிறதா, அதனால் நம்ம இங்கே இருந்தால் தான் இவாளும் நம்மளை விடமாட்டேங்கிறா, அவளோட நம்ம நம்மளோட அவள் இருந்தால் அவளுக்கு ஆபத்து, உயிர் பிராண ஆபத்து இருக்குது, அதனால் என்ன பண்ணான்னு நைஸாக அவளுக்கு தெரியாத ராவோட நாட்டை விட்டு போயிட்டா, காட்டுக்கு போயிட்டா போயிட்டா. போனால் இவள் கருத்தால் ஏந்துன்னு பார்த்தா ஆளை காணும், ராமர் இப்படி தானே போனார்னு இருக்கு, அயோத்தி வாசிகள்லாம் விடமாட்டேன் அப்படின்னா சத்தம் போடாத தேர் சுவடு போனது கூட தெரியாது, திக்கு தெரியாது போயிட்டார் அவர். அப்படின்னா ஒரு ராஜாக்கள் தர்மிஷ்டனாக இருந்து ஒரு ஆட்சி பண்ணினா ஜனங்களுக்கு இந்த ராஜா மேலே எப்படி ஒரு பக்தி இருக்குது, எப்படி ஒரு பிரியம் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் காமிக்கிறது. உடனே இவா வந்துட்டா, வந்து கொஞ்சம் தூரம் நடந்து காட்டில் போகிறதே குழந்தைகள் ரெண்டும் கேட்டுதான், அப்பா இன்னும் என்றைக்கு எப்போ ஊருக்கு வரும் அப்படின்னு, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா ராஜகுமாரர்கள் குமாரி அவளுக்கு நடந்தே பழக்கம் இல்லை. தமயந்தியை பற்றி வர்ணிக்கிறது ஸ்ரீஹரிஷர் வர்ணிக்கிறார்,
எவ பாதத்தை பூமாதேவி பார்த்ததே இல்லையோ அவ பார்த்தாளாம். ஏனர் இவ பிறந்ததும் விதர்ப தேசத்து ராணியா பிறந்த ராஜகுமாரியா பிறந்தா இங்க வாழ்க்கப்பட்டிருக்கிறதும் நிஷாத தேசத்து ராணியா இருக்கா. இவ எதுக்கு கீழே ரோட்ல நடந்து வரணும்? ஆத்து வாசப்படியிலேருந்து ஏறினா ரதத்துல ஏற போறா, வீட்டுக்குள்ள இறங்கினா நேர உள்ளுக்குள்ள கொண்டு ரூம்ல இறக்க போறான். அதனால இவளோட பாதத்தை பார்த்ததே இல்லாத பூமி அப்பதான் ஆசையா பார்த்தது. இப்படி நடந்து போயின்னு இருக்கா. அந்த குழந்தைகள் அற பார்த்தா அதுகளுக்கு சோர்ந்து போயிடுத்து. என்ன பண்றதுன்னு தெரியல. அழுதா, ரெண்டு பேரும் அழுதா, இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த குழந்தைகளை இப்படி சமாதானப்படுத்தி அழிச்சின்னு போக 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 எங்கேயோ எங்க போறது என்னன்னே தெரியல. இவ பாட்டுக்கு போயின்னு இருக்கா. இந்த குழந்தைகளும் ரொம்ப சிரமப்படுறது பார்த்தா வருத்தப்பட்டுன்னு என்ன பண்ணா இவ சொன்னார். நலன் சொன்னா, ஒன்று வேணா பண்ணலாம், ஒன்னாலையும் நடக்க முடியல, இந்த குழந்தைகளாலையும் நடக்க முடியல. உங்க நீ இந்த குழந்தைகளையும் அழிச்சுக்கோ, நேரம் உங்க அப்பாட்ட விதர்ப தேசத்துக்கு போயிடு, குண்டினபுரம் போயிடு, அங்கே போய் நீ சௌக்கியமா இரு அப்படின்னு தமயந்திக்கு அட்வைஸ் பண்ணான். தமயந்தி சொன்னா, நல்ல தர்மம் தெரிஞ்ச தர்மாத்மான்னு உங்களை சொல்றா, ஆனா இப்படி ஒரு தர்மம் சொல்றீங்களே, நீங்கள் இப்படி சௌக்கியமாக அரண்மனையில் இருக்கிறதே உங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட இருந்துட்டோ, நீங்கள் இப்படி காட்டில் திண்டாடுறதே உங்களை விட்டுட்டு போனால் ஒரு தர்ம பத்தினி பண்ணலாமா? நியாயமா அது? நான் எப்படி உங்களை விட்டுட்டு வர்றது? எப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்கிறேன்னு சீதை அப்படி தானே கேட்குறா. காட்டில் ஒரே சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், ஆகவும்னு பயமுடுத்தினர். அப்போ கிண்டல் வேறு பண்ணுறா, சி இவ்வளவு தானா இப்பேற்பட்டவனுக்கு எங்கள் அப்பா தைரியமாக போய் பொண்ணை கொடுத்தாருங்கிறா. ஏமாந்து போயிட்டார் போல இருக்கு, வீரன் நினச்சின்னு கொடுத்து. அப்போ சொல்கிறா, அது சரி எங்கிட்ட வர்றதுக்கு முன்னால உங்கள் அம்மாட்ட போனேனே, உங்கள் அம்மாவுக்கு என்ன உபதேசம் பண்ணேன்னா, அவள் இப்போவே வந்துடுவேன் காட்டுள்ளேன்னா, நீ புருஷனை விட்டுட்டு புருஷனுக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணாத பண்ணுறது தான் பத்னியோட தர்மம், அதனால நீ அப்பாவோட தான் இருக்கணும்னு உபதேசம் பண்ணேன்னா. உடனே கேட்டா, ஓ உங்கள் அம்மா மட்டும் ஒரு பொம்பளைக்கு ஒரு தர்மம், நான் எனக்கு ஒரு தர்மமானா, உங்கள் அம்மாவை மட்டும் அவள் ஆத்துக்காரரோட இருந்துன்னு அம்பையான கைங்கிரியம் பண்ணு உபதேசம் பண்ணுறீங்க, ஆனால் அப்போ அந்த தர்மம் எனக்கு இல்லையோ, அப்போ நான் மட்டும் என் அம்பையன் கூட இருந்து காட்டில் கைங்கரியம் பண்ண வேண்டுமா? அதனால உங்கள் அம்மாவுக்கு சொன்ன நியாயம் தான் எனக்கும், நான் உன்னோட வருவேன்னா. அதை மாதிரி இங்கே தமயந்தி சொல்கிறா. அதனால் அதுவும் ஒரு கஷ்டப்படுறதே தான் கணவனோட கூட இருக்கிறதா. லைஃப் பார்ட்னர் அப்படின்னா என்ன? பாணி கிரகணம் பண்ணிக்கிறதே அப்போ அழுதாளாம். என்ன பண்ணார்? என்னோட கைராசி கால் ராசி உங்களை இப்படி பண்ணுறது அப்படின்னு. அது என்ன கைராசி கால் ராசினா வேறு ஒன்றும் இல்லையா? அவள் சொன்னாலும் பாணி கிரகணம் அப்படின்னு மந்திரம் சொல்லி கையை பிடிக்கிறேளோ இல்லையோ, அப்போ என்ன பண்ணா என்ன இன்பத்திலையும் துன்பத்திலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்க கடவுது அப்படின்னு கையை பிடிக்கிறான். அப்படி மந்திரம் சொல்லி என் கையை பிடிச்சேள், என் கையை பிடிச்சதோட துரதிருஷ்டம் நீங்கள் எப்படி காட்டில் திண்டாடுறப்பில் இருக்கு. என் மட்டும் அதிர்ஷ்ட கையாக இருந்தேன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குமா? அந்த கையை பிடிச்சதுக்கு இன்பத்தை தவிர வேறு துன்பம் வந்திருக்குமா? இப்படி என்னோட கைராசி போயிடுத்து, அதோட இல்லை கையை பிடிச்சதோன்னு கால் ராசி என்னன்னர், அந்த கையை பிடிச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணுறான், சப்தபதினு காலை பிடிச்சிட்டு ஏழு பேரும் உற்ற நண்பர்கள்னு ஏழு அடி எடுத்து வச்சு என் காலை பிடிச்சி வச்சேடோ இல்லையோ என்னர், என் காலை பிடிச்சதும் ராசி இல்லை, கையை பிடிச்சதும் ராசி இல்லை, ரெண்டு மாதம் சேர்ந்து நம்மளை எங்கே கொண்டு விட்டுருக்குன்னா நடுக்காட்டில் குழந்தைகளோட கொண்டு விட்டுருக்கு நிர்கதியாக அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாலாம். உங்களுக்கு ஏற்ற கொண்டாட்டி நான் இல்லை, உங்களோட தர்மத்துக்கு ஏற்றாப்புல உங்களோட தர்ம சிந்தனைக்கு உங்கள் தர்மாத்மாக்கு இன்னும் வேறு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தால் இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம், என்னோடய பிராரப்தம் என்னோட பாபம் உங்களை இப்படி சீரழிக்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டால் நலனால் பொறுக்க முடியல. இந்த அப்படிலாம் சொல்லாத, அதனால் நீ போக வேண்டாம். ஆனால் குழந்தைகளால் தாங்கலை, அது பசி பட்னி நடக்க முடியல, என்ன பண்ணுறது காட்டில் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளான சௌக்கியமாக இருக்கணும். ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறவா இந்த குழந்தைகளுக்கு ஒரு சௌக்கியம் இல்லாத வச்சுருந்தா அது பெரிய தோஷம். ஏதானும் பண்ணணும்னா அப்பா என்ன பண்ணான்னா அப்போ மட்டும் ஒத்துண்டாலாம், சரி நீ குழந்தைகளை அழிச்சின்னு போக வேண்டாம், இந்த குழந்தைகளையான உங்கள் அப்பாவத்தில் கொண்டு விடேன். அதுக்கு அவ சொன்னா வந்து, நீங்கள் எப்படி சொல்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா,
இப்போ நான் குழந்தைகளை அழிச்சுன்னு எங்கள் அப்பாவத்தில் போய் இருக்கிறதுக்கு, இல்லை குழந்தைகளுடனே அப்பாவத்தில் விடுறதுக்கு, இந்த குழந்தைய அழிச்சு நீ என்னை அழிச்சுன்னு நீங்கள் வந்துடும் கூட எங்கள் அப்பாவத்துக்கு என்ன. உடனே நலன் சொன்னால், உடனே ஒன்று தெரிஞ்சுக்கோ, பொதுவாக மாமனாரத்தில் போய் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு தான் கௌரவமாக இருக்கும், அப்புறம் கௌரவ குறைச்சலாக போயிடும். அதுவும் இப்போ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தோன்னு ஒன்றும் இல்லாத வந்திருக்கேன்னா எப்படி எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும், என்னோட கௌரவமுக்கு நீனே தீர்மானம் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லாத வெறும் இல்லாத வெத்து வெட்டு தொட்டு மாப்பிள்ளையாக வந்திருக்கேன் அப்படின்னா எங்கேயான கௌரவமாக இருக்குமா அப்படின்னு இதை சொன்னோன்னு இவளுக்கு சுருக்குன்னு தான். உடனே என்ன பண்ணாலும், என்ன கஷ்டப்பட்டாலும் சரி எங்கள் ஆத்தில் வந்து எங்கள் அப்பாட்ட நீங்கள் அவமானப்படக்கூடாது, அதுக்கு விட மாட்டேன். எங்கள் ஆத்துக்காரர்களும் ஆத்துக்கார குழந்தை தான், அது இங்கே வந்து அதுவும் பிறந்த ஆத்தில் சீரழி எடுத்துக்க விட மாட்டேன் அப்படின்னா அப்புறம் தான் என்ன பண்ணுறான்னு, சரி குழந்தைகளானும் சௌக்கியமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்பாவத்தில் கொண்டு விடுறதுன்னு தீர்மானம் பண்ணால், எப்படி அப்பாவத்தை கொண்டு விடுறது அப்படி யோஜனை பண்ணிக்கிறது, ஒரு காட்டு வழியில் வரது யாரோ ஒரு அந்தனர் போகிறார், அவரை பார்த்தா நமஸ்காரம் பண்ணான் விட்டு, உங்களுக்கு விதர்ப தேசம் தெரியுமா இல்லைன்னு நலன் எல்லாரும் கதையெல்லாம் சொன்னால் அவருக்கு தெரிஞ்சுது, இந்த ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு எங்கள் அப்பாட்ட விட்டுருங்கோ விதர்ப தேசத்தில், அவர் ஆஹா கொண்டு விடுறேன் அப்படின்னு அந்தனரோட கொண்டு விட்டார். அவர் என்ன பண்ணினார்னர், நேராக அவள் அப்பாட்ட போய் சொல்லி இது மாதிரிலாம் ஆயிடுத்து, அவள் எங்கேயோ காட்டில் போயின்னு இருக்கா, ரெண்டு பேரும் இந்த குழந்தைகளையானும் வச்சுக்க சொன்னா அப்படின்னு விட்டா, ராஜா பீமன் ரொம்ப வருத்தப்பட்டான், என்னடா அது இப்படி ஒரு ஆயிடுத்து நம்ம குழந்தைக்கு, எவ்வளவு ஆசாசியா அவனை கல்யாணம் பண்ணிட்டான், கடைசியில இப்படி ஆயிடுத்து அப்படின்னு. இங்கே இவா காட்டுல போயின்னு இருக்கா, காட்டுல போனா பல கஷ்டங்கள், ஒரு பாலைவனமா இருக்கு, பாலைவனத்துல போனா பிடிக்க தண்ணி இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா. அது மாதிரி சமயத்துல சனி என்ன பண்ணாரான்னு, ஒரு பிரமாதமான ஒரு பறவையாக வந்தது, எப்படி சீதைக்கு மானா வந்து மயக்கித்தோ அது மாதிரி. இதெல்லாம் நம்ம இந்த புராணம் என்ன காமிக்கிறதுன்னர், இவ்வளவு கஷ்டத்துலேயும் இந்த பொம்மை நாட்டிகளுக்கு சாமானை பார்த்தா ஆசை போகல, திண்டாடின் இருக்கா, அப்போ போய் பார்த்து இந்த பறவையை பார்த்தா ஆசை பண்ணும் பண்ணினா. ஆனால் அந்த பறவையோ சனினா வேலை இன்னும் படுத்துறதுக்காக வந்திருக்கு, அது லேசில் பிடிபட மாட்டேங்கிறது, என்ன பண்ண மாட்டேங்கிறது, அதை பிடிக்கவே முடியல, இவ்வளானா பிடிச்சி வேணுங்கிறா, விடலையாம், பிடிக்க முடியல. அதனால என்ன பண்ணினான் அப்படின்னர், இந்த வலைகளை எடுத்துன்னு போகல, ஒன்றும் துணியை போட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, உன்னை அவள்கிட்ட சொன்னால், ஒன்று பண்ணா உன்னோட புடவை இருக்கும்போது என் புடவை, அதனால் என்னோட வேஷ்டியை அவுத்து அதை பிடிக்கிறேன், அப்போ எனக்கு வஸ்திரம் பண்ணுவனால உன் புடவையில் பாதியை நான் மட்டிக்கலான்னு. இப்போ ரெண்டு பேரும் ஒரு புடவையை ஒரு பாதியை அவ கட்டின்னு இருக்கான், இன்னொரு பாதியை இவன் கட்டின்னு இருக்கான், கட்டின்னு இவனோட வேஷ்டியை வைத்து அதை பறவையை பிடிச்சான், அது வேஷ்டி தான் போச்சே வழியாக அதையும் பிடிங்கிட்டு அதை புயப்படுத்து, கடைசியில் வேஷ்டி போனது தான் மிச்சம் பறவையும் போயிடுத்து, இப்போ இருந்த வஸ்திரமும் போயிடுத்து. இதுலேயும் தெரியுது சனி பிடிச்சதுனால் என்னென்னலாம் அது உருவம் நம்மள்டேன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஏக வஸ்திரத்தில் ஒரே துணியை கட்டின்னு ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா காட்டில், வேடிக்கையாக இருக்கு. இவன் பாதி கட்டின்னா அவ பாதி கட்டின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடக்க முடியும், சேர்ந்து தான் உட்கார முடியும். அப்படி இருக்கிறது இருட்டி போயிடுத்து, இருட்டினா எங்கேயானு தங்கணும் அப்படின்னா அங்கே ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருந்தது, அந்த மண்டபத்தில் போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டா. இவன் சொன்னான், நீ ரொம்ப களைச்சி போயிருக்க, கொஞ்சம் தூங்கு அப்படின்னா, நான் கொஞ்சம் காவை காத்துக்கிறேன் தூங்குன்னா. அவன் சொன்னான், இல்லை இல்லை நீங்களும் தான் களைச்சி போயிருக்கள், நீங்கள் தூங்குங்கோ நான் பார்த்துக்கிறேன். இவன் சொன்னா, இல்லை இல்லை நீ தான் முதல்ல ரொம்ப டயர்டாக இருப்ப தூங்குன்னா. இவன் படுத்துன்னு தூங்கினான், இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான், ஏன்னா அந்த போக முடியாது, நடுப்புற துணின்னா புடவைன்னா கட்டின்னு இருக்கா ரெண்டு பேரும். பார்த்தா இவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ஒரு விதர்ப தேசத்து ராஜாவுக்கு பொண்ணாக பிறந்துட்டு உன் பாதம் கூட பூமியில் படாது இருந்தவோ, எங்கிட்ட இவ்வளவு பிரியம் வச்சுன்னு பிரேமையை வச்சுன்னு எங்கிட்ட கல்யாணம் பண்ணிட்ட உனக்கு இந்த கட்டாந்தரையில் நடுக்காட்டில் படுத்துக்கிற ஒரு ஸ்திதியா, இப்படி கூடவா ஒருத்தரை படுத்த முடியும், இப்படி கூடவா பொறாத காலம் வந்ததுன்னா
படித்தோன்னு ஆச்சரியமாக இருக்குன்னு ரொம்ப அழுதான். அவனால் தாங்கலை. அதுவும் தன்னோட காதலியும் அவ்வளவு கஷ்டப்படுறாளே, தன்னை என்ன நம்பி வந்தியே, என்ன நம்பி வந்தியே, உன்னை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லாத நான் ஒரு புருஷனாக போயிட்டேன், குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லாத யார்கிட்டயோ அடகு வச்சாப்புல அனுப்ப வேண்டியிருந்தது, இப்போ உனக்கு காப்பாற்ற முடியாத இருக்கேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அவனால் தாங்கலை. இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன கஷ்டம்லாம் அவளை படுத்துவோமோ, பட வேண்டியிருக்குமோ, அதை எப்படி நம்ம கண் கொண்டு பார்க்கறது அப்படின்னு அவனுக்கு புரியல. அதனால் என்ன பண்ணான், என்ன இதுக்கு மேலே நீ கஷ்டப்படுத்த என்னால் பார்த்துன்னு உயிரோடு இருக்க முடியாது அப்படின்ட்டு, அதனால் என்ன பண்ணானான், நான் எங்கேயானும் உன்னை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகலான்னா புடவை பிடிச்சி இழுக்கிறது. புடவை இழுக்கிறது, இதை கட் பண்ணிட்டு பாதி எடுத்துன்னு பாதி எடுத்துன்னு போகலான்னா கட் பண்ணுறதுக்கு வாள் வேணுமே, கத்தி இல்லை, கபடா இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போன்னு பார்த்து சனி என்ன பண்ணாரான்னு, எய்த்தாப்புல ஒரு வாழை காமிச்சு, அந்த பாலடைஞ்ச மண்டபத்தில் ஒரு கத்தி இருக்குது பக்கத்தில், அதை எடுத்தான், சொர்ன்னு அறுத்தான் புடவைய. பாதி புடவை அவள்கிட்ட இருந்தது, பாதி துணியை இவன் கட்டின்னா ராவோட ராவா சொல்லாத கொள்ளாத ஓடி போயிட்டான். அது போகணும் அப்படின்னு நினைக்கிறானா, ஆனா சிச்சி நம்பளும் போயிட்டேன்னா இவள் அப்புறம் என்ன பண்ணுவோம், நிர்கதியா போயிடுவோம், இவன் இன்னும் என்னென்ன கஷ்டப்படும், அதனால போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி போராட்டமா நடந்துட்டே இருக்கான். அப்போ ஒரு உதாரணம் சொல்ற, அதான் கவிகளோட உதாரணம், என்ன சொல்றாரு அப்படின்னார், இவன் மனசோ சஞ்சலப்பட்டு விட்டுட்டு போறதா வேண்டாமா வேண்டாமா போறதான்னு டயலமால இருக்கு, ஆனால் சனிக்கோ கலிக்கோ இவனை எப்படியானோ அவளை விட்டு பிரிச்சிடணும்னு இருக்கு. அதுக்கு இவன் ஓடினாதானே முடியும், ஓடணும்னு இவன் டெசிஷன் எடுக்கணும், ஏதோ ஒரு டெசிஷனுக்கு வரணும், ஒன்றும் ஓடமாட்டேன்னு வரணும், இல்லை ஓடணும்னு வரணும், அது இல்லாத ஓடலும் ஓடணும் ஓடமாட்டேன்னு ஓடணும், ரெண்டுத்துலேயும் அவன் டயலமால இருக்கானா. அதனால கலி என்ன பண்ணித்தான், ஆபஸ்தம்பர் பண்ணினாப்புல பண்ணினான்னு உதாரணம் கொடுக்குற. ஆபஸ்தம்பர்னு ஒரு ரிஷி, அவருக்கு காரண பேர் தான் ஆபஸ்தம்பர்னு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோம் ஆபஸ்தம்ப சூத்ரஹா அப்படின்னு. அவரோட கதை என்னன்னு இதுக்குள்ளேயே வந்துடுறது. பெரிய தபஸ்வி ரிஷி, அவரோட மகிமையை உலகத்துக்கு காமிக்கணும்னு தேவர்கள்லாம் நினைச்சா. அதனால் இவ வீட்டில் பிதிரு சிராதம் வருது. பிதிரு சிராதத்துக்கு என்ன பண்ணால், தேவதைகள் வந்தா அவளை வரிச்சு இவர் பிதிரு சிராதம் பண்ணினர். பண்ணிட்டே இதுதான் என்ன பண்ணார், பாதி திவசம் ஆரம்பித்து நினைச்சே நாலு இந்த வந்த பிதிர்கள் கிளம்ப ஆரம்பிச்சுட்டா, மேலே கிளம்பிட்டா தேவலோகத்துக்கு போகலான்னு. ஏன்னர் இவரை வேணும்னு பண்ணணும்னு தானே வந்திருக்காவா, இவரோட பெருமையை காமிக்கணும், அந்த சமயத்தில் இப்படி சோதனை பண்ணாதான் முடியணும். இவர் பார்த்தாராம், அட உங்களை நம்பி லூஸ் மாதிரினா, வரிச்சாக்க பாதி சாதம் அறுத்துக்குள்ளே நீங்கள் போய்ட்டு கிளம்பி போனேன்னா சாதம் நஷ்டமாயிடும், பெரிய மகாபாவம் ஆகிடும் அப்படின்னர். பார்த்தர் கையில் இருக்கிற கமண்டலத்தில் தீர்த்தத்தை எடுத்தார், எங்கடா போவேன்னா அப்படின்னு தெளிச்சர் நாலு பேர் நின்றுட்டா, அப்படியே அதுக்கு மேலே போக முடியல. இந்த ஆபக அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணியினால ஸ்தம்பனம் தேவதைகளையே பண்ணினத்துனால இவருக்கு ஆபஸ்தம்பர்னு பேர் வந்துருத்தோம். நடுப்புற நிறுத்தினர், மரியாதையாக கீழே இறங்கி வரப்போற வேலை தவசம் முடிஞ்சு நான் போனால் தான் போகலாம், இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயான்னு வச்சுக்கோங்க. அதை இங்கே உதாரணமாக சொல்ற, எப்படி தேவதைகளை மேலே போக முடியாத ஆபஸ்தம்பனம் பண்ணி ஆபஸ்தம்பர் பண்ணினாரோ அந்த ரிஷி பண்ணினாப்புல இப்போ சனி என்ன பண்ணாரான்னார், இவனோட மனசு இந்த பக்கமாக அந்த பக்கமானு அலபாஞ்சின் இருக்கிறதே சனி பூந்து என்ன பண்ணினார் கலி அப்படின்னார், இவன் போகத்தான் போகணும்னு டிசிஷன் எடுக்கிறாப்புல கத்தியை கொண்டு கொடுத்தாரான், கத்தியை காமிச்சர். அவர் தண்ணியை போட்டு நிறுத்தினார் அப்படின்னா, தண்ணியை தெளிச்சு நிறுத்தினான்னா இவர் கத்தியை காட்டி இவனை தள்ளி விடுறதுக்கு பார்த்தார். உடவை அறுத்துன்னா நேர கிளம்பி போயிட்டான். இவ பொழுது விடிஞ்சு பார்த்தா ஆளை காணும், ஓன்னு அழறா, நட்டநடு காட்டில் கொண்டு பாதி துணியோடு விட்டுவிட்டு எங்கே போனார் எங்கே போனார், அவளுக்கு என்ன கவலை என்ன, இவர் தனியாக போய் என்ன பண்ணுவார், கஷ்டப்படுவார், அவருக்கு ஒரு ஆறுதல் கூட உத்தரம் இல்லாத கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கா. அப்போ ஒரு பிராமணர் வந்தார், எய்தாப்புல வந்தா இவர் அழறத்தை பார்த்துட்டு அவர் கேட்ட, நீ யாருமா இப்படி நடுக்காட்டிலேருந்து ஒரு பொண்ணு அழுதுன்னு கே, என்ன விஷயம்னா, இவ எல்லா விஷயத்தையும் சொன்னான். நல மகாராஜாவோட
தர்மபத்தினி தமயந்தி அப்படின்னா, ஐயோ நீ என்ன இவரோட பீமனோட பொண்ணுன்னா? ஆமாம். அவர் உன்னே வருத்தப்பட்டார், நீ இப்படி நட்டனடு காட்டில் அறவஸ்திரம் ஒத்த வஸ்திரம்னு கூட இல்லை, பாதி வஸ்திரமாயிடுத்து, இப்படி இருக்கலாமா அவர் ராஜகுமாரி அப்படின்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி, இதுக்கு மேலே நீ இனிமேல் ரிஸ்க் எடுக்க முடியாது, நீ இனிமேல் எவனுக்காக இந்த காட்டுக்கு கூடவே வந்து இப்போ அவனுமே கையை நழுவி போயிட்டான்னா நீ இப்போ தன்னந்தனியாக உட்காந்து என்ன பண்ணுவ? அதனால் நான் சொல்கிறது கேடு, உனக்கு அப்பா மாதிரி நான் சொல்கிறேன், நீ என்னோட வரணும்னு. இதுக்கு முன்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் ராத்திரி கிளம்பி போயிட்டான் இல்லையா, காத்தாலும் ஏந்துண்டா இவன் ஓன்னு அலறிண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறா, ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை, ஒன்றுமே அவலமாக இருக்கா. அப்போது வழியில் ஒரு மலைப்பாம்பு, அது வாயை திறந்துன்னு இருக்கு, இவள் தெரியாத அதுக்குள்ளே ஓடினா அது வாய்க்குள்ளே மாட்டின்னு விட்டான். மலைப்பாம்பு இவளை முழுங்க ஆரம்பிச்சுடுத்து, உடம்பு பாதி உடம்பு பெடுத்து இவள் அலறா, ஐயோ மலைப்பாம்பு என்னை யாரானு காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோன்னு. இப்படி கத்தினாக்க அங்கே யாரோ காட்டில் வேட்டையாட வந்த வேடம் ஒத்தம் அவங்க அதில் விழுந்தது, யாரோ பெண் கத்துறாளேன்னு அவன் ஓடி வந்தான். ஓடி வந்து பார்த்தா இவள் மாட்டின்னு இருக்கா. உடனே அவன் அந்த பாம்போட சண்டை போட்டு எல்லாம் பண்ணி பாம்பை வதம் பண்ணி இவளை ஒரு வழியாக வெளியில இழுத்தான். பாதி முடங்கு முழுகி எடுத்து பாதி முழுகல்ல வெளியில இழுத்தான். இழுத்தான், அப்பா நல்ல வேலை உயிரை கொடுத்தப்பா காப்பாத்தினப்பா அப்படின்னு அவனுக்கு சொன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்னர், இவளோட அழகை பார்த்து மயங்கிவிட்டான். மயங்கிட்டு அவள்கிட்ட என்ன சொன்னான்னர், என்னோட வீட்டுக்கு வந்துடும், நன்னா கொடுத்தனம் பண்ணலான்னர். இது பார்த்தா அடப்பாவி திடீர்னு ஆபத்துலேருந்து காப்பாத்தினா அப்படின்னா இப்போ என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னா, அவள் ஆனை மட்டும் சொல்லி பார்த்தா, என்கிட்ட விளையாடாத விளையாடாத, நீ எனக்கு உயிரை கொடுத்துருக்க காப்பாத்திருக்க பித்ருஸ்தானம் அப்படி இல்லாமல் உனக்கு தகாத என்ன வரப்படாது என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா அவன் முரடன் விடலை. இவளுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, கண்ணால் முழிச்சா அவன் பஸ்மமாயிட்டான் சாம்பல். இவரோட பதிவிரதா அக்னியில் என்ன பண்ணான, வேடன் சாம்பலாயிட்டான். அதுக்கப்புறம் தான் இவன் என்ன அழுதுருக்கா, ஐயோ இப்படி தனியாக ஒரு பொண்ணு மாட்டின்டா என்னென்னலாம் கஷ்டம் வரும் அப்படின்னு அழறத்தே தான் இந்த அந்தனர் வந்தார். வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுருத்தனால அவர் சமாதானப்படுத்தி, நீ உங்கள் அப்பாட்ட தான் இப்படி தான் சேஃப்னோடனே ஒரு வழியாக சம்மதமில்லாத சம்மதிச்சா, அப்பாட்ட அழைச்சின்னு போய் விட்டான். விதர்ப தேசத்தை விட்டுட்டார். இப்போ என்ன, அம்மா குழந்தைகள் சேர்ந்துட்டா, ஆனால் அவளால் அங்கே இருக்கவே முடியல. இவன் அற துணியோடு போயிட்டு இருக்கானே, போனால் இவனை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இவன் திண்டாடின்னு போயின்னு இருக்கிறதே வழியில் ஒரு பாம்பு, அந்த பாம்பு நெருப்பில் மாட்டின்னு இருக்கு. எந்த பாம்புனா கார்கோடகன் அப்படிங்கிற நாகம், ஆதிசேஷன் கார்கோடகன் எல்லாம் ஒரு நாகலோகத்தில் இருக்கிற பெரிய பாம்பு. இந்த கார்கோடகன் நெருப்பில் மாட்டின்னு தவிக்கிறது. இது எதுக்காக கார்கோடகன் நெருப்பில் மாட்டின்னு தவிச்சதுன்னர் பார்த்தாராம், இவனுக்கு இத்தனை நாள் இந்த சனி பாடெல்லாம் படித்தினது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறி ஏற்பட்டு தான், அதனால என்ன பண்ணித்தான் கார்கோடகன் இப்படி நெருப்பு பிடிச்சிருக்கிறாப்புல வந்து இவனுக்கு ஒரு நல்லது பண்ணோம்னு. இவன் பார்த்தான் கார்கோடகன் ஏறியுது அப்படின்னு போய், இவனுக்கு தான் வருணன் வர கொடுத்துருக்காரு, என்ன நாலு பேர் வந்தாலே, அக்னி வரன் கொடுத்துருக்க, இந்திரன் வரன் கொடுத்துருக்கா, யமன் வருணன்னா வரன் கொடுத்துருக்கா, அதனால வருணன் கொடுத்த வரத்தை வச்சுன்னு இந்த நெருப்பை அணைச்சு இந்த பாம்பை கார்கோடகனை காப்பாத்தினான். காப்பாத்தினா கார்கோடகன் சந்தோஷப்பட்டு, நீ நிஜமாவே எனக்கு உதவி பண்ணியிருக்க, நான் உனக்கு திருப்பி ஏதான உத்தாசம் பண்ணும், அதனால நான் உனக்கு ஒன்று பண்றேன் அப்படின்னு. சரி என்ன வேணா பண்ணுங்கோ அப்படின்னா, என்னை தூக்கிண்டு 1, 2, 3 சொல்லி 10 வரைக்கும் சொல்லி என்னை தூக்கி கீழே போடுவோம்னு. இது என்னைய விசித்திரமா இருக்குன்னா, தலையில பாம்பை தூக்கினா ஏகம் வே திருணி சத்வாரி எல்லாத்தையும் சொன்னா, கடைசியில தசைன்னு தூக்கி கீழே போட்டானோ இல்லையோ பொட்டுன்னு கொட்டிடுத்து, கடிச்சுடுத்து, பாம்பு கடிச்சுடுத்து. கார்கோடகன் கடிச்சா எப்படி இருக்கும், அடுத்த நிமிஷம் கிடுகிடுகிடுன்னு உடம்பு முழுக்கல விஷம் எடுத்து கண்ணங்கரேர்னு ஆயிட்டான். இந்த ராஜ சரீரம் எவ்வளவு அழகா இருந்து எப்படிலாம் இருந்தானோ அது அத்தனையும் போச்சு, பர்சனாலிட்டியே மாறி போயிடுது.
எனவே இதை விட கேவலமாக ஒரு பர்சனாலிட்டி இருக்க முடியாதாங்கிறப்பல கண் அங்கே இருக்க போய் எல்லாம் அந்த கம்பீரம்லாம் போய் அப்படின் தான் இது பார்த்தான் நடன். இது என்ன அது ஒரு கார்கோடகன்னு ஒரு நல்ல இது உனக்கு ஒத்தாசை பண்ணினா நீ எனக்கு இப்படியா பண்ணுவேன்னா நீ இதுவரை சொன்ன எனக்கு பின்ன உதவிக்கும் உனக்கு திருப்பி பண்ணுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி பண்ணியிருக்கேன்னா உடனே கார்கோடகன் சொன்னார் அப்பா நான் இது பண்ணியிருக்கிறது உனக்கு நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா நீ இங்கேருந்து இப்போ அயோத்தி ராஜாட்ட போகணும். ஏன்னா இதுக்கு மேலே நீ காட்டில் வீட்டில் அலைஞ்சு திண்டாட வேண்டாம். அயோத்தி ராஜாவுக்கு போ, இன்னுமே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் கஷ்டம் வெளியே போகிறது. நீ இப்படி நலன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போனீன்னா நீ உன்னோட நிஜஸ்வரூபத்தில் போனீங்கன்னா ஒரு ராஜாவும் உன்னை உள்ளுக்குள்ளே வேலைக்காரால வச்சுக்க மாட்டா. நலனை யாரானா ஆற்றுல ஏதாவது வாட்சி வேணால் பயன் பண்ணுவாளா? பண்ண மாட்டா. அதனால் நீ அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உருவத்தை அப்படி மாற்றிருக்கேன் அப்படின்ட்டு என்ன பண்ணார், திடீர்னு எடுத்தார் ஒரு திவ்ய வஸ்திரம், இதை கையில் கொடுத்தார். இதை கையில் வச்சுக்கோ, இதை நீ என்னைக்கு கட்டிக்கிறியோ உன்னோட பழைய உருவம் வந்துடும்னு, இதை யூஸ் பண்ணின்னா உன்னோட பழைய உருவம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு நீ நேர அயோத்திக்கு போ அப்படின்னு. அங்கே அயோத்திக்கு போனால் ரித்துபர்ணன்கிற ஆமாம் தசைன்னா கடின்னு அர்த்தம். ஆமாம், அதனால தான் தசைன்னு சொல்லி போடு, ஒன்றுலேருந்து பத்து சொல்லிட்டு போடுன்னு அவன் 1, 2, 3 நம்பருக்கு தான் சொல்கிறாருன்னு கடைசியில் தசைன்னா பொட்டுன்னு கொத்தி எடுத்தோ. இவன் கேட்டான், என்னையா குத்துனேன்னு, நீ தானே என்னை கடின்னு சொன்னேன்னா, உனக்கு தெரியாத தசைன்னா கடின்னு அதனால தானே கடிச்சேன்னு. அப்புறம் தான் கேட்குறேன், நல்ல உபகாரம் பண்ணையா உனக்கு பண்ணேன் பாருங்க. அப்புறம் தான் சொன்னேன், இல்லை வேணும்னு தான் பண்ணியிருக்கேன். இந்த உருவத்தோடையும் போனால் ஒத்துரும் உன்னை இதுங்க முடியாது, அதனால் உன் உருவம் மாறணும், அதுக்காக பண்ணேப்பா அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் இந்த வஸ்திரத்தை கொடுத்துட்டு ரித்துபர்ணன்கிற ராஜா இருக்கா அயோத்திக்கு போ, உனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி கார்கோடகன் அனுப்புகிறார். நேராக வந்தான் ரித்துபர்ணன்ட்ட. வந்தால் உனக்கு என்ன தெரியும்னார், வேலையாளாக வச்சுக்கணும்னு. எனக்கு ரெண்டு தெரியும், நன்னா தேர் ஓட்டுவேன், நன்னா சமப்பேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான்னு, ரெண்டுத்தையும் 2-in-1 அப்பாயின்மெண்ட்டான், ரெண்டையும் பண்ணுன்னு. இவர் வெளியில் போகிறது இவரே தேரோட்டி டிரைவர், வீட்டுக்குள்ளே இருந்தால் இவரே குக்கு. இவன் எப்படி நடபாகம் நடபாகங்கிறமே வேற ஒன்றும் இல்லை. அவன் எப்படி சமைச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கு வேற ஒன்றும் இல்லை. நலன் சமைக்கணும்னா இனிமேல் அடுப்பு வேணும், கேஸ் வேணும், இனிமேல் குக்கர் வேணும், கிரைண்டர் வேணும், மிக்சி வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், கறியாக வேணும், ஒன்றும் வேண்டாம். ஏன்னர் அக்னி அப்படி ஒரு வரம் கொடுத்தாராம் இவன் மின்னத்துக்கு. இவ்வாறு நீ எந்த இடத்துல எப்போ என்ன வேணும்னு நினைக்கிறையோ உனக்கு உணவுக்கோ உடைக்கோ வாட்டதுக்கோ ஒரு குறவும் வராது, நீ நினைச்சா போதும் வந்துடும் அவ்வளவுதான் அப்படின்னு வரம் கொடுத்துருக்க. அதனால இவர் என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள போய் சமையல் உள்ள போய் இன்னைக்கு பாதாம் அல்வா, மைசூர் போண்டா அப்படின்னு நினைச்சாருன்னா ஏதாப்புல அவ்வளவுதான். மற்ற ஆளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது, இவன் எதுவும் என்ன உளுந்தரித்து அரைச்சி அரைச்சி சமைச்சாப்புல இருக்கும். ஆனால் இவன் எதை பண்ணினாலும் ஒரு சாமான் வேண்டாம், ஆனால் எல்லாம் வேணா என்ன கேட்குறமோ அத்தனையும் வந்துடும், இவன் என்ன சொல்கிறானோ வந்துடும். வரத்தோடல் அப்படி திவ்யத்தினால தேவதா அனுகிரகத்தினால வரத்தினால அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதனால தான் நலபாகம் நலபாகம்னு இப்படி நன்னாண்டா வந்துடுத்து. இப்படி ராஜாவுக்கு ரிதுபர்ணனுக்கு சமையலும் பண்ணியிருந்தான், இதையும் பண்ணியிருந்தான், தேரையும் ஓட்டியிருந்தான். அங்கேயானா தமயந்தி தவிச்சுட்டு இருக்கா, அப்பாட்ட புடுங்குறான், அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா தேவையில்லை, எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சா தேவையில்லைன்னு. அப்போ என்ன பண்ணார், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவர் லேசில் கண்டுபிடிக்க முடியாது, நல்ல தபஸ்விகளான அந்தணர்களால் தான் அவரை எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால என்ன பண்ணோம், அவ நாட்டில் இருக்கிற ஒரு சுதேவர் அப்படின்னு ஒரு அந்தனர், அவர்கிட்ட சொல்லி இவரை எல்லா நாட்டிலையும் போய் ஒவ்வொரு இடமா பார்த்துன்னு வர சொல்லுங்கோ, அவருக்கே ஒரு இன்ட்யூஷனில் தெரியும் எங்கே போய் பார்க்கலான்னு, பார்த்துன்னு வர சொல்லுங்கோன்னர். இவர் போனர், போகிற இடத்துல பல இடத்துல பார்க்குறது இவருக்கு என்ன பண்ணார், இந்த கோசல தேசத்துக்கு வந்தால் அயோத்தி இவருக்கு தோணித்து, அயோத்தியில் வந்தார். வந்து ரித்துபர்ணன்ட்டு பேசிட்டுருக்கார், இவர் வந்திருக்காரே ஒரு அந்தனர் வந்திருக்காரேன்னு உபச்சாரம்லாம் பண்ணான். பண்ணுறதே இவர் அவ தமயந்தி சொல்லி கொடுத்துருக்கா,
என்ன சொல்லி கொடுத்துருக்கானே, எங்க போனாலும் உங்களுக்கு யாரையான சந்தேகமா இருந்ததுன்னா நடனை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, நட்டனு காட்டுல பாதி வஸ்திரத்தையும் கட் பண்ணிட்டு போனாம்பாரு, இதை சொல்லும்னா ஹிண்ட் பண்ணு அவன் புரிஞ்சுடுவான் அப்படின்னா. அதே மாதிரி இவர் ஹிண்ட் பண்ணாரோ இல்லையோ, இவனுக்கு தூக்கி ஏறி போட்டது. பக்கத்துல என்ன இருக்கா சமயக்காரன், என்ன செய்ய இவர் திடீர்னு ஏதோ நம்ம கதை மாதிரி சொல்றாரு அப்படின்னு. நட்டனடு காட்டுல இப்படி அர்த்தராத்திரியில மனைவியை விட்டுட்டு பாதி வஸ்திரத்தோட போனவன் அப்படின்னு குழு கிடைச்சிருத்தோ. அவன் உடனே என்ன பண்ணான்னர், பதில் சொன்னான். என்ன பண்றது, பிராரப்தம் விதியை அப்படி பிரிச்சு வச்சுதுன்னு பதில் சொன்னான். உடனே இது சொன்னோன்னு இவன் ரெண்டு மூணு நாலு மூணு ஏழுன்னு கணக்கு போட்டார். அவையெல்லாம் தமயந்தி சொல்லி நினச்சிக்கா, நீ இப்படி சொல்லு, எவனானும் ரியாக்ட் பண்ணி பதில் சொன்னான்னா அவனை பாயிண்ட் புள்ளி வச்சிடும்னு. இப்போ வச்சுட்டார் இவன் திருப்பி. அதுக்கு என்ன பண்றது, இவர் என்ன குறையா சொன்னோன்னு அவன் உடனே அதுக்கு சமாதானம்னா, வேணும் என்ன பண்ணுவா, விதி எப்படி பண்ண வச்சுது நடந்து கொடுத்து அப்படின்னு பதில் அவனாவே உளறிட்டான். இப்போ புரிஞ்சுடுத்து, ஓ இவன் அயோத்தியில இருக்கான், ரிதுபர்ண ராஜாட்ட இருக்கான், இவனாதான் இருக்கணும். ஆனால் பார்த்தாக்க பர்சனாலிட்டி ரொம்ப கேவலமா இருக்கு, கண்ணங்கருக்க இருக்கான், நட மகாராஜாவுக்கு உண்டான பர்சனாலிட்டி இல்லை. ஆனால் பதிலோ கரெக்டாக சொல்றான் அப்படின்னு திருப்பி நேர விதர்ப தேசத்துக்கு வந்தர் தமயந்திட்ட சொன்னர். உடனே அவ பார்த்தா, எப்போ பதில் சொன்னானோ என் அப்படியாந்தான், அவர் ஏன் உருவம் மாறி இருக்கு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சந்தேகமே இல்லை அவனாதான் இருக்கணும். சரி, அப்போ அவனை இங்கே அழிச்சுன்னு வரணும்னா அவனை எப்படி அழிச்சுன்னு வருது அப்படின்னு உடனே இவ சொன்னா, அதுக்கும் ஒரு ஐடியா சொல்றேன், திருப்பி போங்கோ, போயிட்டு தமயந்திக்கு இன்னொரு சுயம்வரம் ரெண்டாவது சுயம்வரம் பண்ண போறார்னு சொல்லுங்கோ, அதனால ரிதுபர்ண ராஜாவை வர சொன்னார், எங்க அப்பா கூப்பிட்டார்னு சொல்லுங்கோன்னா. இதை பற்றி என்ன விபரீதமாக இருக்குன்னா, போய் சொல்லுங்க பார்ப்போம். என்ன டேர்னிங் தெரியுமோ நடவு பாக்கியானத்தில், அப்படியே ஹிச்காக் மூவி மாதிரி இருக்கு, த்ரில் தான் ஒரே. போய் அங்கே சொல்லு அப்படின்னா, இது வேடிக்கை என்னென்ன, இது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னா. ஏன்னா அப்பாட்ட போய் அப்பா எனக்கு இன்னொரு விவசாயம் வரீங்கன்னு சொன்னாலே முதல்ல விரசம். அம்மாட்ட மட்டும் சொன்னான், தாயாட்ட சொன்னான், இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதனால இப்படி சொன்னா அவரால் பொறுக்க முடியாது, இன்னைக்கு இன்னொரு கல்யாணம்னா மட்டும் அவரால் தாங்க முடியாது, எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவார், அதனால இப்படி ஒரு பாம்பை போடுறேன் அப்படின்னா. இவன் நேராக இதே போனார் ரிதுபன் சார், நாளைக்கு அப்படின்னு என்ன பண்ணான்னா, ஒரே நாளைக்குள்ள நாளைக்கு சாயந்தரம் தமயந்திக்கு ரெண்டாவது சுயம்பரம் தீர்மானம் பண்ணியிருக்காராம் பீமன், அதனால உங்களை கலந்துக்க சொன்னான்னு போய் ரிதுபர்ணன்ட்டு சொன்னா, பக்கத்துல கேட்டுருக்கான் அவன், இதுனா என்னது அவளுக்கா அப்படின்னா. ஆமாப்பா, அவன் என்ன பண்ண ஆம்டே ஐயோ விட்டுட்டு போயிட்டான், என்ன பண்றது, அவனை கண்டே பிடிக்க முடியல அப்படி இப்படின்னு சொன்னா இவனுக்கு உள்ளுக்குள்ள தாங்க முடியல. ஆனா ரிதுபர்ணனுக்கு என்னன்னு, அவனுக்கு ஒரு ஆசை, ஐ திருப்பி நல்லா கிடைச்சிருவோ போல இருக்கே நமக்கு தமயந்தின்னு, கிடச்சிடுவ போல இருக்கே அப்படின்னா. உடனே இவன் சொன்னா, நாளைக்குள்ளே எப்படிப்பா போகிறது, இங்கேருந்து விதர்ப தேசத்துக்கு போனோம், 24 hoursக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிறது சாத்தியமே இல்லை, எப்படி போனாலும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவன் ரிதுபர்ணன் சொன்னான். உடனே இவன் சொன்னா, அவள் எப்படி முதல்லையே இந்திரன்லாம் வந்து கேட்குறதே மாட்டேன்னவோ, இப்போ எப்படி ரெண்டாவதுக்கு ஒத்து போய் இதில் ஏதோ இருக்குன்னா. அவன் சொன்னா, என்ன பண்ணுறது, அவளுக்கு அப்பவே நினச்சி நீ என் மேலதான் மாலை போட்டா குறுக்காதும் நலங்கழுத்துல விழுந்துருத்தோம்னா, தவறி போய் விழுந்துருத்தோ, அதுக்கு உண்டானதான் அனுபவிச்சுட்டார், அதனால இப்பவானும் ஒருத்தருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும், அவளுக்கு இப்ப புத்தி வந்திருக்கலாம், அதனால எனக்கு ஆனா ஒரே கஷ்டம் என்னன்னு, இப்ப 24 hoursக்குள்ள விதர்ப தேசம் போக முடியாது, என்ன பண்றதுன்னா. உடனே சொன்னா, நான் தான் இருக்கேனேன்னா, தேரோட்டி நான் இருக்கேன், 24 hours என்ன 23 hoursக்குள்ளே உங்களை கொண்டு நிறுத்துறேன்னா. இவன் தேரை ஓட்டினும், ஏன்னா அவளுக்கு தெரியுமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டின்னு வரணும்னா அவனை தவிர நலனை தவிர வேற ஒருத்தராலையும் முடியாதுன்னு தெரியும். ஓட்டின்னு நேராக விதர்ப தேசத்துக்கு வந்தா ரிதுபர்ணனை பார்த்தோன்னே பீமனுக்கு புரியல, வாங்க வாங்க அயோத்தி ராஜா வந்திருக்கீள், என்ன விசேஷம் ரொம்ப அப்படின்னு. அவர் இவருக்கு வந்த விஷயமே தெரியாதுன்னா, அப்பாவுக்கு தெரியாது சுயம் வரோன்னு,
அவர் பாட்டு கூப்பிடுற உபச்சாரம் பண்ற எல்லாம் பண்ற சுயவர பிரதாபமே ஏற்படல. இவனும் வந்துட்டான். வந்தா நேர அவ வந்தா தமயந்தி எய்தாப்புல வந்து நின்னான். நின்று பார்த்தா இவளை நேர பார்த்தோன்னே இவனால தாங்கல. இப்ப அவளுக்கும் பயமா இருக்கு. என்ன என்ன நம்ம ஆத்துக்கார் இப்படி இருக்கும், இது கண்ணங்க இருக்கு இப்படி இருக்கு. இப்போ தான் யாருன்னு சொன்னா நம்பராப்பிலையும் இருக்கணும். ஆனா எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. இப்பதான் ஞாபகம் வந்தது காரக்கோடன் கொடுத்த துணி. உடனே துணியை எடுத்து கட்டின்றாரோ இல்லையோ, ஒரிஜினல் நலன் வந்துட்டார். நலன் வந்தா ருதுபர்ணன் பயப்படுற. ஏனே அது இவனா நம்மளோட இத்தனை நாளைக்கு இருந்தார், சமயக்காரனா இருந்தார், அத்த பண்ண அடுத்த பண்ண. அப்புறம் தமயந்தி பார்த்தா அந்த குழந்தைகள் ஓடி வந்தது, அப்பான்னு கட்டின்றது. இப்போ புத்திரன் புத்திரி குழந்தைகள் எல்லாரையும் பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம். தமயந்தியும் நடனும் திருப்பி சேர்ந்தா. திருப்பி சேர்ந்தோன்ன இப்போ வந்தர் கடைசியில் வில்லன் யாருன்னர், சனி பகவானும் கலி பகவான் வந்தர். வந்து என்ன பண்ணார், அப்பா நாங்களும் முடிஞ்ச மட்டும் கைவரிசையை காமிச்சுதான் பார்த்தது, ஆனா எந்த ஒரு சமயத்திலும் நீனும் துடி கூட மனசு கலங்கல்ல, அவளும் கலங்கல்ல, அதனால பதிவிரதைன்னா தமயந்திய போல கிடையாது. ஒத்தட்ட மனசு இருக்கு, லைச் இருக்குன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இருந்திருக்கா. அதே மாதிரி எந்த ஒரு சமயத்திலையும் அந்த தர்மத்தை விட்டு மாறாத நாமளான்னா என்ன பண்ணோம், நான் எவ்வளவு நல்லது தானே பண்ணிக்க, நம்மளையே இந்த கஷ்டப்படுத்துறது அப்படின்னு தர்மத்து மேலதான் குறை சொல்லுவா. அயோக்கியனா இருக்கிறவெல்லாம் நன்னா இருக்கான், எனக்கே இந்த கஷ்டம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் என்ன கஷ்டப்பட போறான், எங்க போய் பட போறான் நமக்கு தெரியுமோ, தெரியாது. அப்படி மனசு உறுதியோட தர்மத்துல ஸ்தித பிரஜனாயிருந்த அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் இப்படி உலகத்துக்கு உதாரணமா இருப்பேர். ஒரு பெண் அப்படின்னாக்க ரொம்ப எல்லாம் சௌக்கியமா இருக்கிறதே அவ எல்லாம் சௌரியமா இருப்பா, ஆனா கொஞ்சம் கஷ்டம் வந்துடுச்சுன்னா கூட அவ மனசு உடனே கலகலத்து போயிடும், ஸ்லிப் ஆயிடுவா. ஆனா அப்படி ஆகாத இவளும் இருந்தா நீனும் இருந்த அப்படின்னு உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே உலகத்துக்கு ஒரு பெண்மணி அப்படின்னா எப்படி அந்த கற்பனரியோட உறுதியாக இருக்கணும், ஒரு ஆண்னா எப்படி தர்ம வழியில் உறுதியாக இருக்கணும்னு உதாரணமாக இருக்கேள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இப்போ வரந்தரோன்னாலும் என்ன வரம் வேணும்னு கேளுன்னார். அப்பா நீங்கள் வரம் கொடுத்தெல்லாம் போகிறோம், அதனால நீங்கள் எனக்கு வரமும் கொடுக்க வேண்டாம் சாபமும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு தேவதைகள் கேட்குறீங்களா, அதனால இல்லை வேண்டாம்னு சொன்னால் மரியாதை குறைவு, அதுக்காக சொன்னேன் எனக்கு ஒரு வரமும் கொடுக்க வேண்டாம், இனிமே என் கதையை கேட்கறவாளுக்கெல்லாம் நீங்க படுத்தாத இருந்தா போறோம், அந்த ஒரு வரம் கொடுத்தா போறோம்னு. உடனே சனி சொன்னாரா, இனிமே யார் இந்த நலச்சரித்திரத்தை கேட்கிறாளோ அவளுக்கு ஏழன நாட்டு சனியா இருந்தா கூட மங்கு சனியானோட பொங்கு சனியா இருப்பேன். என்ன அப்படி ஒரு பவித்திரமான சரித்திரமா இருக்குப்பா உன்னோட, உங்களோட நடத்தை அப்படி சரித்திரம்னாலே நடத்தை தானே அப்படின்னு சொல்லி சனி வரம் கொடுக்க, கலி வரன் கொடுக்க. கலியிலையும் இப்படி தர்மிஷ்டனா இருக்க முடியும், பதிவிரதியா இருக்க முடியும், நீங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணான்னர், எங்களோட திருப்திக்கு யாரெல்லாம் கார்த்தாலே ஏந்துனோன்னா உன் கதையை நினைக்கிறாளோ உங்களை நினைக்கிறாளோ அவ கிட்டையே கலியே போக மாட்டோம் அப்படின்னு. அதனாலதான் புண்ணியஸ்லோகோ நடோராஜா, புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரஹா, புண்ணியஸ்லோகோச்ச வைதேகி, புண்ணியஸ்லோகோ ஜனார்தனா அப்படின்னு இவா நாலு பேரையும் காரங்கார்த்தாலே ஏந்தணும்னு பிராதஸ்மரணை. இதில் பெரியவா சொல்ற வேடிக்கை என்னென்ன, இனிமேல் இந்த நாலு பேரும் கஷ்டப்பட்டாப்புல ஒருத்தரும் கஷ்டப்படல, நளராஜா கஷ்டப்பட்டாப்புல யாரும் படல, யுதிஷ்டிரர் கஷ்டப்பட்டாப்புல தர்மபுத்திரர் கஷ்டப்பட்டாப்புல யாரும் படல. புண்ணியஸ்லோகோச்ச வைதேகி, ஒரு பெண்ணா பிறந்து சீதை கஷ்டப்பட்டாப்புல இனிமே ஒத்துரும் படல. அதே மாதிரி ஜனார்தனன் அப்படின்னா கிருஷ்ணர், கிருஷ்ணர் இனிமே பேச்சு வாங்கி கஷ்டப்பட்டாப்புல ஒத்துரும் படல. ஒரு அவதாரம் பண்ணிட்டு இத்தனை கஷ்டம் பட்டார்னா அவர் தான் பட்டர். அதனால என்ன, இந்த நாலு கஷ்டப்பட்டவாளையும் நினைச்சிருந்தாலே நம்ம கஷ்டம்லாம் மேலும். ஏன்னர் நமக்கு ஒரு உறுதி விட, இனிமே அவ கஷ்டப்பட்டதை விடையே நம்ம பட போறோம், அதனால நமக்கு ஒன்றும் இல்லை, பஸ் தானே கிடைக்கல, கரண்ட் தானே போச்சுன்னு சிம்பிளா போயிடும்.
அப்படி இருக்கு. அதே மாதிரி கார்கோடகஸ்ய நாகஸ்ய தமயந்தியாக நலசிய ருதுபர்ணஸ்ய ராஜரிஷேகே கீர்த்தனம் கலிநாசனம் அப்படின்னு வரம் கொடுத்தாலும் இந்த கதையில் வரவா தானே நாலு கேரக்டரும் கார்கோடகன் ருதுபர்ணன் நலன் தமயந்தி. இவாளை நினைச்சாலே பிராதஸ்மரணையில் நமக்கு கலிநாசனம் சனி கொடுமையெல்லாம் போகும் அப்படின்னு இந்த நடவு பாக்கியானத்தை பூர்த்தி பண்ணுறான். தெரியவா நடவு பாக்கியானத்தில் சுயம்பரம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கா ஏழாவது வால்யூமில், மீதியை சொல்லலை. ஆனால் நான் என்ன பண்ணேன், மீதி சொன்னாக்க பூர்த்தியாக நடவு பாக்கியானம் கேட்டால் தான் நமக்கு முதல்ல சனி தொல்லையும் இருக்காது கலி தொல்லையும் இருக்காது அப்படிங்கிறதுனால பார்த்தோம். அப்படி இருக்கிற அந்த நடவு பாக்கியானம் நலச்சரித்திரம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நன்மையை செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பண்பாடு அப்படிங்கிற இடத்துல இந்த நாடகக்கலையில் இருக்கிறது. அந்த நாடகத்தில் எப்படிலாம் இதில் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த பஞ்சநளியம் அப்படின்னே பேர். அந்த அஞ்சு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சரஸ்வதி சொல்கிறதற்கே அதையே ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கா. வர்ணித்து அதில் தான் ஒன்று சொல்கிறா, அதில் எல்லா ராஜேஷ்டு ராஜாவும் போயிருக்கலாம், அதில் காஞ்சிபுரத்தில் ஆண்ட பல்லவ ராஜாவும் போயிருக்கிற அதில் அந்த பல்லவ ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸ்ரீஹர்ஷர் நம்ம மடத்தோட சந்திரமௌலீஸ்வரரையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாராம், சங்கேதமாக சொல்கிறார் அப்படின்னு பெரியவா பெருமைப்பட்டுக்கிறார். ஒரு நைஷத்திலையும் வந்திருக்கு ஸ்ரீஹர்ஷரே நம்ம மடத்து சுவாமியை பற்றி சொல்கிறார் அப்படின்னு எப்படி சொன்னார் அப்படின்னர். அதில் என்ன பண்ணுறான்னு பல்லவ ராஜா இவனை பற்றி பெருமை சொல்கிறார், இவர் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய தடாகம் வெட்டியிருக்கார், அந்த தடாகத்தில் இருக்கிற தண்ணி எப்படி இருக்கும், ஸ்படிகம் மாதிரி இருக்கும், அந்த ஸ்படிகம் மாதிரி இருக்கிற தண்ணியை எடுத்து தினம் அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற யோகத்தில் சந்திரமௌலீஸ்வருக்கு தினம் அபிஷேகம் பண்ணுறது என்ன ஆகிடும்னர், இது தண்ணியா ஸ்படிகலிங்கமானு தெரியாதே மறைஞ்சு போயிடும், அந்த தண்ணியில் அந்த ஸ்படிக யோகேஸ்வரர் மறைஞ்சு போயிடுவர் அப்படின்னு இவ சரஸ்வதி வாயால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல ஸ்ரீகர்ஷர் சொல்கிறாராம். இதுலேருந்தே தெரியுது ஸ்ரீகர்ஷர் காலத்திலேருந்தே நமது மடத்தோட காஞ்சிபுரத்தில் இருக்கிற யோக சந்திரமௌலீஸ்வரரும் அது ஸ்படிகலிங்கம் யோகேஸ்வரர் அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்கு. அதனால நைஷதத்திலேயே இந்த மடத்தோட ரெஃபரன்ஸும் சந்திரமௌலீஸ்வரரும் வந்துட்டார், அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு. எஸ்யாசோ ஜலதேவதா ஸ்படிகபோர் ஜாகர்தி யோகேஸ்வரா அப்படின்னு அதில் வருது நலச்சரித்திரத்தில். அந்த சந்திரமௌலீஸ்வர அனுகிரகத்தினால எல்லோருக்கும் ஒரு கஷ்டமும் இல்லாத, எந்த கிரக கோளாறும் இல்லாத, கலி கொடுமை இல்லாத ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு பெரியவா பிரார்த்தனை பண்ணுறான். அதையே பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி செகண்ட் சாட்டர்டே சண்டே 10ஆம் தேதி 11ஆம் தேதி இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் மாத கடைசியில் அமெரிக்கா போகிறாப்பில் இருக்குது, போனேன்னா அப்புறம் 2 மாதத்துக்கு இருக்காது, அப்புறம் ஆகஸ்ட் கடைசியில் தான் திரும்பி வருவேன். அதனால் அடுத்த மாதம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். ஹர ஹர நம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹா.